லூக்கா எழுதின சுவிசேஷம். Gospel according to Luke. 10 அதிகாரம். Chapter 10. லூக்கா 10 அதிகாரம். Luke chapter 10. 5 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். Verses 5 and 6 we read. ஒரு வீட்டிலே பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்திலே தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கு திரும்பி வரும். And into whatsoever house you enter, first say, peace be to this house. And if the son of peace be there, your peace shall rest upon it. If not, it shall return to you again. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது, When Jesus Christ lived in this world, 12 சீஷர்களை உருவாக்கினார். And he selected 12 apostles. அதற்கு மேலாக 70 பேரை உருவாக்கினார் என்று இன்னொரு சம்பவத்திலே வாசிக்கிறோம். Another incident we read 70 people were also selected. But apostles என்று சொல்லக்கூடிய நிலையிலே 12 பேரை கர்த்தர் அங்கே உருவாக்கினார். And God created only 12 apostles during his time. இந்த 12 பேரை உருவாக்கி அவர்களை வீடுகள் தோறும் அனுப்பினார். And he created these 12 apostles and sent them to அவர்களை ஊழியத்திற்காக அவர்களை அனுப்பினார். And he asked them to minister unto him. அப்பொழுது 2-2 பேராக இயேசு அனுப்பினார். And he sent them 2 by 2. ஒருவரே ஆகிலும் ஒரு இடத்துக்காகிலும் ஆண்டவர் தனிமையாக அனுப்பவில்லை. And in no circumstances did he send one apostles alone. இந்த ரெண்டு பேரை அனுப்பும்போது, When Lord Jesus sent 2 of them, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினார். Jesus utters a word unto them. நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது, And into whatsoever you enter, முதலாவது என்ன சொல்லுங்க அப்படினு கேட்டா, What you got to say first of all? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்க. May you utter peace into that house. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. May peace be unto you. சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், If the God of the Son of God of peace be there, கூறின சமாதானம் அங்கே நிலைநிற்கும். The word peace what you have uttered will rest there. நீங்கள் சமாதானத்துக்கு பாத்திரமான் அங்கே இல்லாவிட்டால், If there is no one worthy of peace in that house, நீங்கள் கூறின சமாதானம் திரும்ப உங்களிடத்துக்கு வந்துவிடும். Whatever peace that you have proclaimed will return back if you are not worthy. அப்படினா என்னவென்றால், அந்த வீட்டுக்கு சமாதானம் இராது. There will be no peace in that house. நீங்கள் போறதுக்கு முன்னாலேயும் அங்க சமாதானம் இல்லை. Before you could enter the house there would have been no peace. நீங்கள் வந்த பிறகும், Even after you enter, அங்க சமாதானம் இருக்க முடியாது. There would be no peace. ஒரு வீடு சமாதானமாய் இருக்க வேண்டுமானால், Should a house be at peace? அந்த வீட்டிலே இருக்கிறவன் அந்த சமாதானத்துக்கு பாத்திரனாய் இருக்க வேண்டும். The man who is dwelling in that house, he should be worthy of peace. நான் நினைக்கிறேன், இந்த உலகத்திலே நம்முடைய வீடுகளிலே இருக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலான ஆசீர்வாதம் பீஸ், சமாதானம். The foremost blessing that you should have in your house is peace. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்து மரித்து உயிரோடு எழுந்து முதலாவது தன்னுடைய சீஷர்களை சந்தித்து அவர் சொன்ன முதலாவது வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. When he died, when he resurrected again and he visited the house of the apostles, he said peace be unto you. யோவான் 20 அதிகாரம் 19 வசனத்தின்படி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. John 20 and verse 19 it says peace be unto you, he said. ஏனென்றால், why? தேவனுடைய தீர்மானம் என்னவென்றால், what is Lord's will? ஏசாயா 32 அதிகாரம் 18 வசனத்தின்படி, Isaiah 32 verse 8, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். My people shall dwell in a peaceable habitation and in sure dwellings and in quiet resting places. தேவனுடைய ஜனத்தினுடைய வீட்டுக்கும் தேவன் அல்லாத வீட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. There is a big difference between the house which has Lord Jesus and the house which doesn't have. உலகத்தாருடைய வீட்டிலே
பொன் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். In a heathen house you might have everything, gold, silver, wealth, everything may be found. But எனக்கு தெரியும், but I know, தேவன் இல்லாத வீடுகளிலே சமாதானம் இல்லை. And where the Lord doesn't dwell in that house, there will be no peace at all. ஆண்டவராகிய தேவன் ஆகாய் தீர்க்கதரிசிலே எழுதும் பொழுது, and Haggai, Lord Jesus, right? ரெண்டாம் அதிகாரம், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், Haggai chapter 2, தயவு செய்து ரெண்டாம் அதிகாரம் chapter 2 ஒன்பதாம் வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கும். The latter temple is much more glorified than the earlier one. ஏன்? Why? முந்தின ஆலயம் பொன்னினால் கட்டப்பட்டது. The former temple was built with gold. பலம் ஆயிரம் டன் செலவழித்து பொன்னினால் கட்டப்பட்டது. Many tons of gold was utilized to build this temple. ஆனால் பிந்தின ஆலயம் மரத்தினால் கட்டப்பட்டது. But the latter temple was built with wood. நீங்கள் மலைகளுக்கு போய் go on to the mountains, மரத்தை வெட்டி கொண்டு வந்து may you bring down the wood, ஆலயத்தை கட்டுங்கள், and may you build the temple, நான் அதிலே பிரியமாய் இருப்பேன், because I am pleased with it. பாருங்க, ஒரு உலக பிரகாரமாக மகிமையை சொல்லணுமானா சாலமோனுடைய ஆலயம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் கட்டப்பட்டது. The temple which Solomon built was with gold and silver. அதனுடைய மகிமை பெரிதாய் இருந்தது. It was of great glory. அந்த மகிமையை பார்ப்பதற்கு உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்தார்கள். Many people turn on to this place to visit the temple. சேபா ராஜஸ்திரி அந்த ஆலயத்தை பார்த்து பிரமித்து போய் நின்றாள். And even the queen of Sheba, she was astonished looking into the temple. ஆனால் இந்த பிந்தின ஆலயம் வெள்ளியினால் கட்டப்படவில்லை. The latter temple was not கட்டப்படவில்லை. The latter temple was மரத்தினாலே கட்டப்பட்டது. It was built only with wood. ஆனால் but வேதம் சொல்லுகிறது, but the Bible இந்த ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கும். But the latter temple is much more glorified than the former one. ஏன்? Why? இங்கே என்னுடைய சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன். Because all God says, my peace shall dwell here. ஒரு ஆலயத்தினுடைய மகிமை என்ன? What is the glory of a temple? கோபுரம் அல்ல. It is not a tower. ஒரு ஆலயத்தினுடைய மகிமை என்ன? What is the glory of a temple? பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் அல்ல. It is not the massiveness. ஒரு ஆலயத்தினுடைய மகிமை peace, சமாதானம். The glory of the temple is peace. ஆகையினாலேதான் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடும் நடந்து பெருகினது. 931 Acts, it says that the churches should be filled with holiness and it should walk in the light of the Lord. சபையில் என்ன வந்தது? What is that which came into the church? முன்னால் எடுத்து பார்த்தீங்கன்னா the former church, எல்லாம் வந்தது. Everything was there. ஆனால் இங்கே முதலாவது சபைக்குள்ளே சமாதானம் வந்தது. First time the peace came into this church only now. அப்பொழுது சபை பக்தியிலே விருத்தி அடைந்தது. And it was holy and it expanded. அங்கே பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல் வந்தது. And the comfort of the Holy Spirit was there. சபை பெருகினது. And the church multiplied. நான் தாழ்மையாக சொல்லுவேன். Humbly I would tell you. ஒரு சபைக்கு தேவையானது வெள்ளியும் பொன்னும் அல்ல. A church doesn't need gold and silver. ஒரு வீட்டுக்கு தேவையானது வெள்ளியும் பொன்னும் அல்ல. Likewise a house doesn't need gold and silver. ஒரு நாட்டுக்கு தேவையானது வெள்ளியும் பொன்னும் அல்ல. Even a country doesn't need gold and silver. நான் சொல்லுவேன். I would say peace, சமாதானம். First and uttermost what we need is peace. நம்முடைய நாட்டிலே வருகிற வருமானத்திலே ஏறக்குறைய 80% யுத்தத்துக்காக செலவு பண்ணப்படும், சமாதானத்துக்காக செலவு பண்ணப்படும். 80% of our revenue in our country it has been utilized for the defense. உலகம் முழுவதும் டிஃபென்ஸுக்காக செலவு பண்ணுகிற பணத்தை எடுத்து பாருங்கள். If you would consider all the money that is being used for defense. மனிதனுடைய வளர்ச்சிக்காக அல்ல. It is not the growth. ஒருவரை ஒருவர் அழிப்பதற்காக. It is to destroy one another. ஒருவர் பாதுகாப்பதற்காக. And it is to protect one another. ஏன்?
Why? எங்கு பார்த்தாலும் யுத்தத்தினுடைய சமாதானமற்ற நிலைமைகள். Because there is war cry everywhere in this world. ஆனால் நான் தைரியமாய் சொல்லுவேன். But I would testify. சாலமோனுடைய காலத்தில் எங்கும் சமாதானம் இருந்தது. But during the time of King Solomon there was peace everywhere. ஜனங்கள் அத்திமரத்தின் கீழே திராட்சை செடியின் கீழே படுத்திருந்தார்கள். People were sleeping under the fig tree and under the vine. முடிவு என்ன தெரியுமா? You know what? வெள்ளி ஒரு பொருளாக மதிக்கப்படவில்லை. The people didn't consider silver as an article. வெள்ளி ஒரு பொருளாக மதிக்கப்படவில்லை. They didn't consider silver as a worthful one. அவர்கள் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் gold. And the whatever utensils they used, it was all gold. நான் பார்த்திருக்கிறேன். I have seen. எனக்கு தெரியும் எங்க நம்ம நம்ம நான் என்னோட சின்ன பிள்ளையா இருக்கும்போது. When I was young. பாட்டி மாறலாம். My grandparents. இந்த காதுல இவ்வளோ பெரிய போட்டிருப்பாங்க. அது காது தொங்கி 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 இங்க வந்துடும். And my grandmother used to have you know earrings quite huge. காதுலே இவ்வளவு பெரிய gold. You know the earrings would be so massive that will be you know very heavy. ஆனா இப்ப அந்த மாதிரி பாட்டி இருந்தாங்கன்னா பாட்டி காலே இருக்காது. Should the grandmothers have that kind of earlobes now they would lose their earrings. இப்ப என்ன காலம் தெரியுமா? பெருசு பெருசா பிளாஸ்டிக் இருக்கு. And nowadays you find huge ones in plastic articles. மனுஷன் வளர்ந்துட்டேன் சொல்றோம். People say we are prospering. பெருசா வளர்ந்துட்டேன் சொல்றோம். And we say we have grown. இந்த பிளாஸ்டிக் போட்டு ரோல்டு கோல்ட் போட்டே போக முடியாது. And even your fancy gold rings you won't be able to wear and go in the night. அந்த கால நம்ம பாட்டி அம்மா இந்த மாதிரி தொங்க வச்சிட்டு அழகா சுத்திட்டு வந்துச்சு கிளவிங்கலாம். Grandmothers used to wear this heavy ones in those days. And boldly they used to walk about. And there was samadhanam irundhuchiya. And there was peace in those days. Devanudaiya naamathukku mahimai undaagudha. Glory be to God's holy day. And enga paathal samadhanam irundhuchi. And everywhere there was peace in those days. Indhi padippu vandhuchi. There was education. Panam vandhuchi. There's money. Aasthi vandhuchi. There is wealth. Nalla burger pattana ella vandhuchi. There is burgers and pizzas. Enga enna poiduchi. But what is that you have lost? Solunga. You have lost your peace. Palaya veedugal ellam paathirukkeengala? Have you seen old houses? நல்ல நாலு கட்டி மத்தியில் பெரிய கேப் போட்டிருப்பாங்க. அது வந்து நல்லா காற்று வாங்குறதுக்கு. இப்போ காற்று வாங்கினா நடக்கிறது என்ன? லிவர் போட்டு பூட்டு பூட்டுலாம் வார்த்துட்டு போயிடலாம். நான் சொல்கிறேன், ஆலயம் முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் மகிமை. The temple which is of now is of glory than the former one. என்னை பொறுத்த வரையில் பட் இன் மைக் இந்த பிந்தின ஆலய இந்த பிந்தின காலத்தின் மகிமையை காட்டிலும் முன்னாலே உள்ள 10 ரூபாய் சம்பளம் வாங்கின காலத்தின் மகிமை பெரிது. பட் இன் மை ஒபினியன் தி ஃபார்மர் டேஸ் ஆர் மச் பெட்டர் தேன் தி கரண்ட் டேஸ். நான் சொல்லுவேன், ஐ வுட் சே, நீ கடந்த காலத்தை நீ யோசித்து பாத்தீங்கன்னா, இஃப் யூ வுட் கம்பேர் டு தி ஃபார்மர் டேஸ், நிறைய பேர் சொல்றாங்க, பீப்பிள் டு சே, அந்த காலம் இன்னும் வராது சார். தே சே தி ஃபார்மர் டேஸ் வர் மச் பெட்டர் தேன் தி கரண்ட். அந்த அமைதியான காலம் வராது சார். We won't be able to get those peaceful days again. பணத்தை காட்டிலும் சமாதானம் பெரிய. Peace is more valuable than. நம்முடைய வீட்டிலே என்ன இருக்கிறது? What is that you have in the house? It is not. ஒரு கிறிஸ்தவ வீட்டினுடைய அடையாளம் என்னவென்றால், What is the sign of a Christian house? Peace. And it is peace in that house. நாம் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், What is that which depicts that we are the children of God? நம்முடைய வீடு சமாதானத்தினால், Our peace, our house should be in peace. தேவனுடைய ஆகையினாலே தான். That is why 2 சாமுவேல் 7 அதிகாரம் 29 வசனத்திலே, First Samuel 7, தாவீது ஒரு ஜெபம் பண்ணினான். David prays here. அவன் ஒரு சாதாரண ஒரு ஆட்டு இளையன். And he was a shepherd boy. வனாந்தரத்திலே வாழ்ந்தவன். And he was இப்பொழுது வனாந்தரத்திலே வாழ்ந்தவன். He was dwelling in the wilderness. அவன் இப்பொழுது பெரிய ஒரு பெரிய கேதுரு மரத்தினால் வீட்டிலே வாசம் பண்ணான். And he has come into a house built of cedars. இப்பொழுது அவன் ஜெபம் பண்றான். Now he prays. ஆண்டவரே, Lord, உம்முடைய அடியானுடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. May with thy blessing let the house of thy servant be blessed forever. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. அங்கிருக்கிறது பெரிய ராஜாவினுடைய வீடு. And is the king's palace. அந்த வீட்டுக்குள்ளே அந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்கள் நிறைந்திருக்கலாம். And everything would be found in that palace. ஆனால் அவன் என்ன கேட்டான் தெரியுமா? You know what is that he demanded? உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என் வீட்டை ஆசீர்வதியும்
let thy blessing be abiding in my house. என் வீடு எந்தெந்தக்கு இருக்கணுமானால், if this house should be permanent, என் வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்படணும். The house of mine should be blessed by you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? What is the blessing of the Lord? 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். The Lord will give strength unto his people and God will bless his people with peace. தேவ ஜனத்துக்கு உள்ள ஆசீர்வாதங்களிலே ஒன்று peace, சமாதானம். One of the blessing what the Lord gives unto his children is peace. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி மோசேக்கு சொன்னபோது, when the Lord said unto Moses, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே ஒன்று, one of the blessings, நம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிடுவீராக. May your countenance shine upon them and give them peace. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to God's holy name. நான் தாழ்மை விசுவாசிக்கிறேன். But I believe, இன்றைக்கு நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், Today we should pray, ஆண்டவரே என் வீடு ஒரு சமாதான தாபரமாய் மாறணும். All of us should pray that our house should be a peaceful habitation. அப்பொழுதுதான் நம்முடைய வீடு நிலைத்திருக்கும். Only then our house will stand. நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்தால், சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி, ஐஸ்வர்யமானது உடையவனுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து, அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தினால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். அவன் கையிலே யாது ஒன்று. யாருடைய கையில இல்ல? And whose hand? ஒரு ஐஸ்வர்யவானுடைய கையிலே ஒன்றுமே, பிள்ளை கையில ஒண்ணுமே இல்லையா? A wealthy man's son doesn't have anything. அப்பா யாரு? And who's the father? பெரிய ஐஸ்வர்யவான். And he's a rich man. புள்ளை யாரு? And who's the son? கையில ஒண்ணுமே இல்ல. He is a pauper. நான் காலையில கூட சொன்னேன். When the morning I said, நான் வாலிபனா இருக்கும்போது, when I was young, நான் பிரசவாகத்திலே நான் ட்ரைனிங் எடுத்து கொண்டிருந்தேன். Even when I was at the prayer house, அங்க அநேகர் பாஸ்டரை பார்க்க வருவார்கள். And there used to be many pastors visiting. அநேகருக்கு பாஸ்டர் உதவி செய்வார்கள். And they used to help. நான் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறது, அழைத்து கொண்டு போய் எல்லாம் நானே செய்தேன். And I used to help them. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to God's holy name. ஒரு நாள் ஒரு மனிதன் வந்தார். And there was a man who came. அவரை பார்த்தால் ரொம்ப அழகாக இருந்தார். And he was a good man. நல்ல ஒரு ராஜ கம்பீரமா இருந்தார். And he was looking good. ஆனால் ரெண்டு கண்ணு அவருக்கு தெரியல. But he was blind. அவர் வந்து என்னிடத்துல கேட்டா, நான் பாஸ்டர் பார்க்கணும். And he came on to me and said, I want to நான் எதுக்கோ தெரியல அவரை கொண்டு உள்ளே விட்டேன். So I just took him, helped him out. அவர் பாஸ்டர்ட்ட ரொம்ப அழுதார். And he cried unto the pastor. தன்னுடைய உதவியை கேட்டார். And he wanted help. அவருடைய நிலைமையை பார்த்து பாஸ்டர் ஒரு பெரிய தொகையை எடுத்து கொடுத்தார். And seeing his plight, pastor helped him with a huge amount. அப்போ அவர் உடனே அதை அவர் நினைக்கிறேன் எதிர்பார்க்கல நினைக்கிறேன். But I thought he didn't expect such a huge amount. அவரை பார்த்துட்டு, ஐயா நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன், நான் மாதா மாதம் வருகிறேன், எனக்கு இந்த உதவியை செய்யுங்கள் என்று கேட்டார். And he said unto the pastor, he said, thank you for the help. Every month I would come, please help me. அப்பொழுது பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் டோல்ட் ஹிம், நான் வந்து விசுவாச வாழ்க்கை பண்றேன், I am leading a spiritual life. நீங்க வரும்போது என் கையில இருந்தது நான் உங்களுக்கு கொடுத்தேன். In case if I have with me, I would help you. நான் திரும்ப நான் உங்களுக்கு இங்க வரும்போது இருந்தால் கொடுக்கிறேன். If at all I have when you visit me, I would certainly help you. நான் அவரை மெல்ல அழைத்து கொண்டு வந்தேன். And I brought him back. வெளியே அழைத்து கொண்டு வந்து, I brought him out. நான் அவரை அனுப்பி இருக்கலாம். I asked him, I should have asked him to go. அந்த வாலிப வயதிலே உள்ள என்னுடைய வாலிப வயது கோளாறு நினைக்கிறேன். And it was my youthful thought. நான் அவரை பார்த்து கேட்டேன். I asked him, சார் உங்களை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியல. And I think you are not a beggar looking at you. நீங்க ரொம்ப ராஜரிகமா இருக்கீங்க. You look well off. நீங்க எவ்வளவு காலமா பிச்சை எடுக்கறீங்க? How long have you been begging? இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த மனுஷன் குழந்தை மாதிரி அழுதார். But I questioned him thus, he started crying. எனக்கு ரொம்ப துக்கமாய் போய்விட்டது, நம்ம அந்த மாதிரி கேட்டற கூடாது. And I was hurt in my heart. I thought I shouldn't have asked him. தெரியாம கேட்டுட்டேன். But அந்த மனுஷன் ரொம்ப அழுதுட்டார்.
That man was crying because of my question. அழுது கொண்டே சொன்னாரு. He was weeping as he said. எங்க அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரர். My father was a millionaire. எங்களுக்கு சொந்தமாக அவர் எனக்கு அமௌண்ட மறந்துட்டேன். எத்தனையோ பஸ் ஓனர். And he was a transport owner. ஏராளமான வேலைக்காரர்கள். There were many maid servants. வேலைக்காரிகள். There were maid servants and men servants. ஒவ்வொரு மாதமும் பெரிய ஒரு டர்ன்ஓவர் பிசினஸ். And we were doing a fabulous business. ஆனால் பட் என்ன நடந்துன்னு தெரியல சார். But I do not know what happened to us. நான் பிச்சைக்காரனா மாறிட்டேன். I became a beggar at this pub. எனக்கு ஒரு பெரிய வேதனையா இருந்தது. And it did hurt me a lot. அப்பா ஐஸ்வர்யவான். My father was a billionaire. பட் பிள்ளை பிச்சைக்காரன். But the son is a beggar today. அதனால தான் That is why. தாவீது ஜெபம் பண்ணா. That's why David prayed. என்னுடைய வீடு உமக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால். If my house should be a blessing. என் வீடு என்றென்றைக்கு இருக்கணுமானா. If my house should be forever. இன்றைக்கு நான் ராஜா. Today I am a king. என் வீடு ஃபுல்லா ஃபுல்லா பணம் இருக்கு. And there is money in my house. என் வீடு ஃபுல்லா வெள்ளி இருக்கு. There is silver in my palace. என் வீடு ஃபுல்லா gold இருக்கு. There is gold in my palace. பட் இதனால என் வீடு நிலைச்சிருக்காது. But due to this my house shall not stand forever. இவைகள் அழிவு கூறியவைகள். They will perish one day. என் வீடு நிலைச்சிருக்கணுமானா. If my house should stand. உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டாப்பா. Lord, may you bless my house. அதனால தான் நான் தைரியமாய் சொல்லுவேன். That's why I'll boldly testify. நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததையும் நான் காணவே இல்லை. And that's why Psalmist boldly says the children of righteous shall not beg for bread. நான் இளஞ்சனாய் இருந்தேன். And I was young. நான் முதிர்வயது உள்ளவனாயிட்டேன். Now I am old. ஆனா ஒண்ணு மட்டும் நான் பார்க்கல. But one thing that I have not seen. நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதை நான் பார்க்கவே இல்லை. The children of righteous shall not be forsaken. ஆகையினால தான் பெற்றோருக்கு நான் சொல்லுவேன். Even to the parents I would say. நீங்கள் என்னத்தை வச்சிட்டு போறீங்களோ இல்லையோ. Whatever you may leave behind for your children. இந்த உலகத்திலே தேவன் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். The Lord has given us only one life in this world. வாழும்படி கொஞ்ச காலத்தை கொடுத்திருக்கிறார். And he has gracefully given us a lifespan. இந்த காலத்தை நான் முடிக்கும் பொழுது. When we end this life. நீங்க உங்க பிள்ளைக்கு என்னென்ன ஆஸ்தி வச்சிட்டு போறீங்கங்கிறதுல முக்கியம் இல்ல. It is not the wealth that you leave behind for your children. உங்கள் கல்லறைக்கு நீங்கள் போகும்போது நீதிமான்களாய் போங்கள். When you go to your cemetery, go as a righteous man. உங்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. May you not bother of your children. நீதிமான்களுடைய சந்ததிகளோடு கர்த்தர் இருக்கிறார். With the children of the righteous, the God is with them. கர்த்தர் இருக்கிறார். Lord is with them. நான் தாழ்மையாய் சொல்லுவேன். I will humbly tell you. நான் பொதுவாக எந்த மரணம் வந்தாலும் அழுகிறது இல்லை. Whenever I go for funeral houses, I don't cry. ரொம்ப தைரியமாய் நின்று பிடிப்பேன். And I would be really bold. ஆனால் சில மரணங்களிலே நான் என்னை அறியாமல் அழுதிருக்கிறேன். At times during the death of ஆண்டவரிடத்தில் பல கேள்விகளை நான் கேட்டிருக்கிறேன். I have shed tears and I have asked. ஆண்டவரிடத்தில் போய் அழுதிருக்கிறேன். And I have gone to the Lord and cried. ஆண்டவரிடத்தில் போய் கேட்பேன், ஆண்டவரே. Lord. இத்தனை வருஷம் இந்த மனுஷனை காப்பாத்தினீர். Thus far you kept this man. இன்னொரு ரெண்டு வருஷம் காப்பாத்திருந்தீர்னா. Why don't you just spare him for two more years? அந்த மனுஷன் அந்த ஃபேமிலி செட்டில் பண்ணிடுவான். And he would have settled his family. அந்த பிள்ளைகளை செட்டில் பண்ணிடுவான். He would have settled his children. அந்த பிள்ளைகள் அநாதைகளா இருந்திருக்க மாட்டாங்க. The children won't be orphans. அந்த பிள்ளைகளுக்கு யார் தகப்பனா அந்த முடிக்க போகிறது? And who is going to be as a father? நீர் எசேக்கியாவுக்கு போல 15 வருஷம் கூட்டி கொடுக்க வேண்டியதில்லை. And you added 15 years or to King Ezekiel. இன்னும் 2 வருஷம் கூட்டி கொடுத்திருந்தா. Can't you just give them 2 அந்த பிள்ளைகளுடைய காரியத்தெல்லாம் செட் பண்ணி போயிருப்பானே. And he would have settled everything pertaining to the children. ஆரம்பத்தில் பல கேள்விகளை கேட்டிருக்கேன் ஆண்டவரே. The beginning I would have asked many questions. ஆண்டவருக்கு பதிலே சொன்னதில்லை. The Lord didn't answer me at all. ஆனால் ஒன்றை நான் பார்த்திருக்கிறேன். But one thing I have seen. அந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டிய காலங்கள் வரும் பொழுது. When the things got to happen in the children's life. அந்த பிள்ளைகளை தேவன் முன்னின்று காரியங்களை நடத்துகிறதை நான் பார்க்கும் பொழுது. The Lord has been as the father and guided the children. என்னை அறியாமல் கர்த்தரை நோக்கி நான் அழுதிருக்கிறேன். And I used to shed tears looking at that. ஏனென்றால் அவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன். And he is the father of the orphans. ஒரு தகப்பனாக நின்று காரியங்களை நடத்துகிறார். And he would stand as a father and he will guide you. ஆகையால் தைரியமாக நான் சொல்லுவேன். Hence boldly I will testify. பெற்றோராகிய நம்மேல் விழுந்த ஒரு பெரிய கடமை. This is the duty that has befallen on us. நீதிமான்களாய் வாழுங்கள்.
live as a righteous நீதிமான்களாய் முடியுங்கள் may you end your life as righteous பிள்ளைகளுடைய காரியங்களை தேவன் பார்த்துக்கொள்வார் because the lord will take care of your children உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதில்லை your children shall not beg for bread உங்கள் பிள்ளைகள் கைவிடப்படுவதில்லை and your children shall never be forsaken ஐசூரியவான்களுடைய பிள்ளைகள் பிச்சை எடுப்பார்கள் your wealthy man's children may உங்கள் பிள்ளைகள் திருப்தியாய் சாப்பிட்டு கொழுத்திருப்பார்கள் Whereas your children will be fed sumptuously. என் தெரியுமா? இதுவரைக்கும் ஒரு மனுஷன் தகப்பன். Because a human is a father. தேவன் தகப்பன். But for your children, it is the God the Father. நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. ஆகையால் தைரியமாய் நான் சொல்லுவேன். Hence boldly I would testify. ஒரு நீதிமானுடைய வாசலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். And the Lord blesses the family of righteous. ஆகையால் தான் தாவீது ஜெபம் பண்ணா. Hence David prayed. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதி. Lord may you bless our house with your blessing. என் வீடு சமாதானமா இருக்கு. Lord may my house be at peace. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory to God's holy name. நம்முடைய வீடு சமாதானமா இருக்கணும்னா if our house should be at peace நாம் தான் பாத்திரராய் இருக்க வேண்டும். We should be worthy of it. அந்த கவனியுங்கள். Listen carefully. உங்கள் மேல் விழுந்த ஒரு உத்தரவாதம். This is the duty that has befallen on you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses you. நீங்கள் உங்கள் வீட்டை தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். You should be worthy of the blessings what the Lord gives unto you. நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஐந்து மிக முக்கியமான காரியங்களை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். There are few things which will tarnish the blessing which the Lord gives unto us. என்னுடைய 44 வருட இந்த ஆவடி சபையிலே நான் செய்திகளை ஆயத்தம் செய்திருக்கிறேன். For 44 long years I have been delivering messages and இந்த செய்தியை போல தேவன் என்னை உடைத்ததும் என்னை நொறுக்கினதும் வேறு செய்தி இல்லை. Like this message the Lord did try me and did afflict me ஆனால் but இது உங்கள் அனைவருக்கும் விருப்பமாய் இராது but this will not be நீங்கள் liked by விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ whether you like it or not எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை I don't bother நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் this is the God's word and I deliver it unto you தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா glory be to God's holy name நான் ஏன் தயங்கினேன் என்று சொன்னால் why did I hesitate என் சபையை குறித்து இந்த சபையை குறித்து अनेक இந்த சபை ஒரு நல்ல வசனத்திலே வளருகிற சபை this is the church வசனத்திலே வாழுகிற சபை என்றெல்லாம் வெளியே நான் கேள்விப்படுகிறேன் I have been hearing that this is a church which has been living on the word ஆகையால் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கு தந்தபோது when the Lord gave me these words இந்த ஆரம்ப செய்திகள் சொல்லப்பட வேண்டுமா இந்த சபைக்கு இது தேவையா என்று நான் பெரிய கேள்விகளை ஆண்டவரிடம் எழுப்பினேன் when this message was given on to be by the Lord I questioned the Lord is this the message that I should deliver in this church ஒரு தேறின சபைக்கு இந்த செய்திகள் தேவையா is this message necessary for this church ஆனால் ஆண்டவர் என்னை ஒரு வாரமாக என்னை உடைத்து தேவை the Lord did break me for one week and he said yes உன்னுடைய சபைக்கு மாத்திரமல்ல this is not only for your church இந்த செய்தியை நீ பதிவு செய்து may you register this எங்கெல்லாம் ஜனங்கள் கேட்கிறார்களோ wherever people hear this அவர்கள் எல்லாரும் கேட்கப்பட வேண்டும் may they hear this message என்னுடைய பிள்ளைகளுடைய வீடு சமாதான தாபரங்களாய் மாற வேண்டும் my children's house should be a house of peace first ஆதியாகமத்தின் புத்தகம் genesis 9ஆம் அதிகாரம் chapter 9 21st vasan at verse 21 avan draatcharasathai kudithu verikondu avan draatcharasathai kudithu verikondu than koodarathil vastiram vilagi than koodarathile vastiram vilagi paduthirundan and he drank of the wine and was drunk and he was uncovered within his tent idu yaar theriyuma You know who is this person? ஒரு பாவியான மனுஷன் இல்ல. This is not a sinner. தேவனே சாட்சி கொடுத்தார். The Lord testified of this man. He said he is a righteous man. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த மனுஷன். He was the man who walked with the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
we read about it. 6th adhigaram 9th vasanathile 6th and verse 9 we read. Noah than kaalathil irundavargalukkulle neethiman. And Noah was a just man and uttaman. And he was perfect in his devanodu sanjarithu kondirukkaram. And he walked with the God. Yara? And who he was? நம்மெல்லாம் தேவனை பின்பற்றுறோம். We follow God. தேவனை ஆராதிக்கிறோம். We worship him. தேவனை பற்றி எவ்வளவு அறிவுகளை அறிஞ்சிருக்கோம். We have known about the Lord. அங்க எத்தனை பேர் தேவனோட சஞ்சரிக்கிறவங்க என்று எத்தனை பேர் சொல்வீங்க? How many of you all walk with God? தேவனோடு walk with God. Thank you Lord. தேவனோடு நடந்தான். He walked with God. அந்த மனுஷனை ஆண்டவர் பார்த்தாரு. And you looked onto Noah. உலகத்தை பார்த்தபோது அதை அழிவுக்கு எத்தனமாய் கண்டார். And he seen Noah and he didn't like it at all. எல்லாத்தையும் அழிச்சிட்டார். And he just destroyed everything. ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் காப்பாத்தி. And whole world was destroyed and only Noah's family was saved. உலகத்திலேயே அவன்தான் நீதிமான். And he was the only just man. உலகத்திலேயே அவன்தான் உத்தமன். And he was a perfect man. அந்த மனுஷனை கூப்பிட்டு. And he called him. மனைவி பிள்ளைகள். And he asked this. யார் ஆசீர்வதி தெரியுமா? And he asked his family. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். The Lord blessed the family, blessed the wife and the children. நீங்கள் போய் பல்குங்கள், பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். And he said, be fruitful, multiply and replenish the earth. ஒரு பாஸ்டர் ஆசீர்வதிக்கல. And it is not a pastor. ஒரு தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்கல. Not a prophet. உலகத்துல எந்த பெரிய மனுஷன் ஆசீர்வதிக்கல. Not a big rich man. வானத்தையும் பூமியையும் படைத்த எம்பெருமானாகிய தேவன். It is அவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதி. And it is God himself who blessed the family of Noah. பலகுங்கள். May you multiply. பெருகுங்கள். May you replenish. நிரப்புங்கள். And may you multiply. தேவன் ஆசீர்வதித்து அனுப்பினார். And the Lord blessed him and said, தேவனோடு சஞ்சரித்த இந்த மனுஷன். And the man who walked with God. ஒரு காலம் வந்தது. And there was a time. வேதம் சொல்லுகிறது. Bible says. கூடாரத்திலே ஒயின் சாப்பிட்டு வெறி கொண்டு படுத்திருந்தான். And he was drunk with wine. And he was uncovered in his tent. அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? You know what the end? நீங்கள் பின்னாலே வாசித்தால். If you read தேவன் ஆசீர்வதித்த குடும்பத்திலே சாபம் உள்ளே பிரவேசித்தது. Curse entered into this family if you read the latter part. யார் சபிச்சது? And who was it that cursed him? மந்திரவாதி இல்ல. Not a magician. பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல. Not a neighbor. எதிரிகள் இல்ல. Not an enemy. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனிதனே தன் குடும்பத்தின் மேல் சாபத்தை வரவழைத்தார். And this is the man who was worthy of the blessing, he brought curse onto himself. பிற்காலத்திலே தேவன் அழித்ததான கானானியர், எமோரியர், எபூசியர் போன்ற துன்மார்க்கமான சந்ததிகள் இந்த சாபத்திலே பிறந்தவர்கள். And if you read the latter part, Amorites, all were formed from this generation. இவர்கள் யாரெல்லாம் கேட்டீங்கன்னா, and who are these people? ஒரு காலத்தில் நீதிமானாய் இருந்து, once they were all righteous, முடிகாரனாய் மாறிய, and they were ஒரு நீதிமானுடைய சாபத்திலே பிறந்த குடும்பங்கள். And these are the generation of a drunkard who was once a righteous man. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to God's holy name. நான் பயப்படுகிறேன். And I do fear. யார் குடிகாரனாய் மாறியது? And who became a drunkard? ஒரு சாதாரண பாஸ்டர் இல்ல. It is not an ordinary pastor. ஒரு சாதாரண விசுவாசி இல்ல. Not an ordinary believer. தேவனோடு நடந்த ஒரு மனுஷன். And this person, he walked with God. தேவனோடு சஞ்சரித்து கொண்ட மனுஷன். And he communed with God. அவன் குடிகாரனா மாற முடியுமா? And can he become a drunkard? மாறி இருக்கிறான். But he has. மாறி இருக்கிறான். He has become a drunkard. உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய எச்சரிப்பையும், this is a great warning for us. ஒரு பெரிய warning வைத்து. And this is a great warning for all of us. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தில், even the houses which are blessed, ஆசீர்வாதம் தங்க முடியாதபடி, the blessing cannot stay in the house. ஒரு பெரிய சாபத்தை ஒரு குடிகார குடும்பம் வைத்துவிட்டு போய்விட்டது. And curse comes into that family. It is ஆகையினாலே தான் ஆண்டவர் சொன்னார். Hence the Lord said. உபாகமம் 29ஆம் அதிகாரம். Deuteronomy chapter 29 19 20 வாசியங்கள். 19 and 20 if you would read. அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும், இந்த ஆணை உறுதியினுடைய வார்த்தைகளை கேட்டும், தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து, தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து, மன
இஷ்டப்படி நடந்தாலும், மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று. யாருக்கு சுகம்? ஃபரு, எனக்கு சுகம். குடிச்சவன் என்ன சொல்றான்? எனக்கு சுகம் உண்டாயிருக்கியா? The man who was drunk wine, he says, I have உள்ளத்தை தேற்றி கொண்டாலும், and he consoled himself, கர்த்தர் உன்னை மன்னிக்க சித்தமாயிரார். And the Lord certainly will not bless you. கர்த்தரின் அப்படிப்பட்டவன், கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும் புகையும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். குலைத்து போடுவார். யார்? The Lord shall blot off his name under the heaven. யார் வீட்ட? Whose house? நீங்க 19ஆம் வசனம் ஆரம்பிக்குது. 19th verse starts. நான் ஆரம்பிச்சது இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை கேட்டும். And the man who was hurt the யாரு இந்த வார்த்தையை யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, the people who hear these words, அவன் சிஎஸ்ஐயா இருக்கலாம், அவன் லுத்தரனா இருக்கலாம், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், இந்த வசனத்தை எவன்லாம் கேட்டானோ அவன் யாரா இருக்கக்கூடாது? And the people who have heard this covenant, இந்த கிறிஸ்தவ குடிகாரங்க இருக்காங்க. There are Christians who are drunkards. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. ஒரு கிறிஸ்தவன் என்ற நாமம் தரிக்கப்பட்டவன், should a man be called a Christian? இந்த காட்சி செய்ய கூடாது. He should certainly செய்வான் ஆனால், he shouldn't be a drunkard. இந்த புஸ்தகத்தில் உள்ள அத்தனை சாபத்தையும் அவன் மேல் வர்ஷிக்க பண்ணுமே. And all the curses that are in this book will come upon him. நான் இல்லாமல் ஆக்குவேன். And the Lord shall blot his name out. நான் அதை மன்னிக்க சித்தமாய் இருக்க மாட்டேன். And I shall never forgive him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன். With all fear I tell you. தேவன் எனக்கு என்னை ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்க வைத்தார். I was born in a very big family. என் அப்பாவோடு பிறந்தவர்கள் 9 பேர். There were 9 people born along with my father. என்னுடைய அம்மாவோடு பிறந்தவர்கள் 9 பேர். And along with my mother, 9 were born again. என் அப்பாவோடு பிறந்த 9ம் ஆண் பிள்ளைகள். And the people who were born with my father were all boys. எல்லாரும் படித்தவர்கள். They were well educated. நல்ல நிலையிலே வாழ்ந்தவர்கள். And they were placed well. என் தகப்பனார் மாத்திரம் குடிகாரனாய் மாறினார். My father alone became a drunkard. எல்லாம் அழித்து பிள்ளைகள் சபிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்கள் அப்பா எங்களை சாபத்தோடு விட்டு விட்டு போனார். And my father lost everything because of his drinks and we were left as paupers. சபிக்கப்பட்டவர்களாய் இருந்த நாங்கள். We were left as cursed people. தேவனுடைய கல்வாரி சிலுவையிலே கிடைத்த இரக்கத்தினாலே. Because of the peace of the Lord Jesus Christ. தேவன் எங்களை ரட்சித்தார். The Lord saved us. எங்கள் சாபங்களை எங்களை விட்டு நீக்கினார். And he removed the curses from us. என்னை ஆசீர்வதித்தார். And he blessed me. என்னுடைய அம்மாவோடு பிறந்தவர்கள் 9 பேர். And along with my mother were born 9. ஆண்கள் எல்லாரும் குடிகாரர்கள். And all the male members were all drunkards along with my mother's brother. ஒரு முறை என்னுடைய அத்தை எனக்கு கடிதம் எழுதினார்கள். My aunt wrote to me once. Thomas. உங்க மாமா இந்த உலகத்துல பயப்படுற ஒரே ஒரு ஆள் உண்டான நீதான். And if there is a person who my நீ சொன்னா அவர் கேட்பார். If you would meet him and tell him, he would listen. நான் கடிதம் எழுதினேன். And I wrote in reply. மாமா. Uncle. உங்களுக்கு ஒரு கடிதத்தை நான் எழுதுகிறேன். I'm writing this for you. நான் இப்படி எழுதும் நிலைமை வந்ததுக்காக நான் வருந்துகிறேன். And I am pained because I'm writing thus. என்னுடைய சபையிலே அநேக வாலிபர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். There are many youngsters in my church who testify. எங்க அப்பா ஒரு பக்திமான். My father, எங்க அப்பா ரொம்ப ஜெபிக்கிறவர். My father used to pray. தன் தகப்பனாரை பற்றி நிறைய சாட்சிகளை சொல்லுகிறார். I can tell many testimonies about my father. என்னுடைய நான் துன்மார்க்கனாய் நடந்தேன். And I did walk in evil ways. எங்க அப்பா ஜெபத்தை கேட்டு, the Lord heard my father's prayer. நீ தேவன் ரட்சித்தார். The Lord saved me. நான் பின்னாலே உட்கார்ந்து, and I sat at the back. அல்லேலூயா சொல்ல வேண்டிய நான். And the person who used சந்தோஷப்பட வேண்டிய நான். பின்னாலே உட்கார்ந்து நான் அழுகிறேன். The one who will sit at the back and say hallelujah, I shed tears. ஏன் தெரியுமா? You know why? நான் அப்படி சாட்சி சொல்ல முடியல. I cannot testify of you thus. கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு.
The Lord has blessed me. அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம் ஆகிட்டாரு. And I am என்னுடைய சாட்சியை நான் சொல்ல வேண்டிய தருணங்கள் வரும் பொழுது, should there be a time when I have to testify? எங்க அப்பா ஒரு குடிகாரன் என்று நான் சொல்ல வேண்டியிருக்கு. And I need to tell that my father is a drunkard. உங்களுடைய பாதங்களை நான் பற்றிக்கொண்டு கேட்கிறேன். And I catch hold of your feet and ask. எங்க அப்பா எங்களுக்கு வைத்து விட்டு போன சாட்சியை போல தயவு செய்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சாட்சியை வைத்து விட்டு போகாதீர்கள். Good testimony for your children. Don't be a testimony. தயவு செய்து உங்கள் தீய பழக்கத்தை விடுங்கள். May you turn back from your evil ways. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். The Lord has blessed me. இன்னும் எவ்வளவு ஆசீர்வதிப்பார் தெரியாது. I do not know. ஆனா ஒரு பேரை நான் மாற்ற முடியல. But one thing I'm not able to change. ஒன்றை நான் மாற்ற முடியல. I'm not able to change. எங்க அப்பா குடிகாரங்கறத நான் மாற்ற முடியல. I'm not able to change that fact over you. நீங்க என்ன பேரை வச்சிருக்கீங்க? நான் அதை யோசித்து கொண்ட வேளையில கடந்த வாரத்துல நான் ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல் வாசித்தேன். And I read ஒரு உண்மை சம்பவத்தை வாசித்தேன். And it is a real. ரெண்டு பேர் நண்பர்கள். There are two friends. ஒருவனுக்கு அவசரமாக 100 ரூபாய் தேவை. One person needed 100 urgently. தன் நண்பனுக்கு ஃபோன் பண்ணினான். He phoned up to. டேய் எனக்கு ஒரு அவசரமா 100 ரூபாய் தேவை. Urgently I need 100. அவன் சொன்னான், டேய் நான் இப்ப பாருக்கு வந்தேன். நான் பார்ல இருக்கறேன். உனக்கு எப்படி இல்லடா நான் பாருக்கே வந்திரறேன்டா. எனக்கு 100 ரூபாய் ரொம்ப அவசரமா தேவை. The other friend was in a bar. He says I am in the bar. And the first person said, I will come to the bar and see. And the second person went to the bar himself. And he has procured the alcohol readily. இவங்க 500 ரூபாய் தான் இருக்கு. And there was a glass in his hand. அங்க ஒரு சின்ன பையன் வேலை செய்துட்டு இருந்தான். And there was a bartender. அவனை கூப்பிட்டு. And he called that bartender. ஓடி போய் இந்த 500 ரூபாய் சேஞ்ச் வாங்கிட்டு வந்தறேன். And he asked the youngster, can you get change for this 500? அந்த பையன் ஓடி போய் அவசரம் ஓடி போய் சேஞ்ச் வாங்கிட்டு வந்தான். The boy brought the 100 rupees change. அட வாங்கிட்டு 100 ரூபாய் friend கிட்ட கொடுத்து. And he gave 100 to the friend. அந்த பையனை பார்த்து சொன்னானா. And he looked at the boy and said, தம்பி இங்க வேலை செய்யாதப்பா. And he told the நீ இவ்வளவு நல்ல ஆக்டிவா இருக்கற. He told the boy ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க. Don't you work here year after? இங்க வேலை செய்யாதப்பா. And he told the boy, don't work. இங்க வேலை செய்தேன்னா நீயும் குடிகாரன் ஆகி. And if you would work here continuously, you will become a drunkard by yourself. உன் வாழ்க்கை கெட்டுறப்பா. And you will ruin your life. அந்த பையன் நின்னு the boy looked at the person. அவன் ஏறறங்க பார்த்தான். And he looked at the person who advised him. அவன் கண்கள் அப்படியே கண்ணீர் கொட்டுச்சு. And he started shedding tears. சொன்னானா. And he said, sir. Sir. நீங்க கொடுங்க வராதீங்க சார். And he told the person who advised, don't you come here. எங்க அப்பா இங்க வந்துதான் சார். My father did come. எங்க வந்திருக்கேன் சார். My father did come. இங்க வந்தீங்க சார். And he asked her, and he pleaded. எங்க அப்பா இங்க தான் சார் வந்தா. And my father came here. அதனால தான் சார் நான் இந்த பேப்பர் புரிக்கிட்டு இருக்கேன். He ruined everything and I'm here. அப்படியே பார்த்தான். And the person looked at him. தான் வாங்கின மதுபானத்தை அங்கே வச்சிட்டு. And he left the glass what he had purchased. எங்க போய்டான். And he got away. அதுதான் மதுபானம் எடுத்த கடைசி நாள். And that is the last time that he sipped on alcohol. இங்க நிறைய பிள்ளைங்களை பேப்பர் பொறுக்க விட்டுட்டாங்க. There are many people who are throwing papers. கடவுள் மாத்திரம் ரட்சித்திருக்காட்டா. If only God has not saved me. என் கதையாதான். Even my plight would have been thus. பெற்றோரே பாபம் தம்மா கேட்கிறேன். And I tell you humbly. யாராலும் இருந்தீங்கன்னா. If there is a person who has got this habit. நீங்க தூரத்துல உட்கார்ந்து கேட்டீங்கன்னா. Even if you are at far off. I humbly request you. Thank you Lord. உங்க தலைமுறை மேல் your generation. சாபத்தை வச்சிட்டு போயிடாதீங்க. May you not leave behind the curse for your generation. சாபத்தை வச்சிட்டு போயிடாதீங்க. May you not leave behind curse for your generation. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டின் மேல் தங்குவதாக. May the Lord's blessing rest in your house. Be உங்கள் வீடு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய். May you be worthy of the peace what the Lord gives. தயவு செய்து உங்கள் வீட்டை நீங்கள் வைத்துக் கொள்ளும்படி நான் தாழ்மையாய் கேட்கிறேன். May you protect your house and may it be worthy of peace of the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. இரண்டாவதாக. Secondly. ஒரு நீதிமான் தன்னுடைய வீட்டுக்குள்ளே சாபத்தை கொண்டு வந்தான். There was a second person who brought curse into his house. யோசுவாவின் புத்தகம் because Joshua 7th chapter 11th verse 7 and 11
இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே மறைத்து வைத்ததும் உண்டே. And he has hidden certain things which was accursed. இது ஆகான் என்று ஒரு சொல்லப்படுகிறது. And this person is அவன் ஒரு யுத்த வீரன். And he was a warrior. அவன் யுத்தம் செய்கிறவன். And he used to be in war. அவன் யோசுவாவோடு சேர்ந்து யுத்தம் பண்ணி ஒரு பெரிய எரிகோ பட்டணத்தை பிடித்தார். And he warred along with Joshua and he conquered Jericho. ஜெயம் எடுத்தார்கள். And he was victorious. வேதம் சொல்லுகிறது. The Bible say அந்த ஜெயத்தோடு ஆயி பட்டணத்துக்கு போனார்கள். And they went to the city of Ai. பெரும் தோல்வியை அடைந்தார்கள். And they did meet with great defeat. இப்ப யோசுவா அழுகிறார். Now Joshua cries unto the Lord. நாங்க தோத்து போனோம். We have been defeated. இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில தோல்வி வந்ததில்லை. Thus far we have not been met with defeat. செங்கடலை கடந்து நாங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ பிரபலமான ராஜாக்களை எதிர்த்திருக்கிறோம். After crossing Red Sea we have conquered many cities. இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில தோல்வி வந்ததில்லை. Thus far there has been no defeat at all. முதலாவது தோல்வியை நாங்கள் சந்தித்தோம். This is the first time we are meeting defeat. இது என்னத்துக்குனாலே? What reason? இந்த தோல்வி எதனாலே? For what reason have we been defeated? ஆண்டவர் சொல்ல எழும்பா. The Lord says, எழும்பு. Rise. உங்களே நீங்கள் பாவம் செய்தீர்கள். You have sinned. உங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே ஒளித்து வைத்தீர்கள், மறைத்து வைத்தீர்கள். You have sinned and you have hidden certain things. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to God's holy name. But Ahaz enge? Where is Achan? Ahaz yuddham panna vandirukran. He has also accompanied you. Ahaz enge? Where is he? Ahaz jobam panna vandirukran. He has come to pray. Ahaz enge? Where is Achan? Ahaz aaral irukran. And he is at the tent. Ella yuddha veeralodu nindu kondirukran. And there are other warriors also along with but him. But Ahaz udaya veettile தேவன் விரும்பாத பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளே But in his heart. அந்தரங்கத்தில் And in your secret. ரகசியமான secret வாழ்க்கை. And there are certain works. மறைவான வாழ்க்கை. And there is a hidden ஒரு life. ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாழ்க்கையிலே ரகசியம் என்று இருக்கவே முடியாது. And in a righteous man's life there should be nothing hidden from the Lord. நான் சொல்லுவேன், தேவன் இருளிலே இருக்கிறவைகளை தேவன் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். And whatever is in the darkness the Lord brings it to the light. நாம் எவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருக்கலாம், however clever that we might be, எவ்வளவு காரியங்களை எவ்வளவு அருமையாய் செய்யலாம், and we might do things you know very beautifully. நான் பொதுவாக சொல்வேன், I do tell people, நீங்கள் சாமர்த்தியமுள்ள புருஷனாயிராதிருங்கள். May you not be a clever husband. சாமர்த்தியமுள்ள மனைவியாயிராதிருங்கள். May you not be a clever wife. உண்மையான மனைவியாயிருங்கள். May you be truthful. உண்மையான புருஷர்களாய் இருங்கள். May you be a truthful husband. தேவன் சாமர்த்தியம் உள்ளவனை ஆசீர்வதிக்கவில்லை. And the Lord doesn't bless a clever person. தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்? Whom does the Lord bless? உண்மை உள்ளவர்களை. And it is only the person தேவன் ஆசீர்வதிக்கிறார். It's the Lord. நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் உண்மையாய் செய்யப்படும். Everything in our life shall be truthful. பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே உண்மை. Be true to your parents. கணவன் மனைவிக்குள்ளே உண்மை. May the husband be truthful to குடும்பத்திலே the wife. உண்மை. There should be truthfulness in your family. நினைக்கிற அநேக வீடுகளிலே உண்மை என்ற காரியங்கள் வெளியே போய்விட்டன. The many families the truthfulness has left. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5 அதிகாரம் 12 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களா? Ephesians 5 and verse 12. அவர்கள் ஒளிப்பிடத்திலே செய்யப்படுகிற காரியங்களை சொல்லுகிறதும் அவலட்சணமாய். For it is a shame even to speak of those things which are done of them in secret. விசுவாசிகள் அந்தரங்கத்திலே செய்கிறார்கள். They do மறைவிடங்களிலே செய்கிறார்கள். They do unrighteous things. மற்றவர்கள் பார்க்காத இடத்திலே செய்கிறார்கள். They do things unrighteous in the place which is not. சொல்லுகிறதும் அருவருப்பாய். Even to speak of them it is not worthy. உங்களுக்கு தெரியும், யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிலே 20 வருஷம் வேலை செய்தான். Jacob worked in his father-in-law's house for 20 long years. நாலு மனைவி.
four wives 12 ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை அவனுடைய மனைவி ரேச்சல் எங்க இருக்கிறாள் அவள் அப்பாவுடைய சிலையை எடுத்துக்கிட்டு But Rachel, what she did was she இது யாருக்கு தெரியாதுன்னு சொன்னா she stole all the idols அவளுக்கு கணவனுக்கு தெரியாது her husband did know about it கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ யாருக்குமே தெரியாது even the children nor her husband knew about these idols எடுத்து வந்துட்டா and she brought them லாபான் வீட்டுக்கு வந்தான் லாபான் came இவர்கள் ஓடி போய்விட்டார்கள் and they were fleeing பின்னாலே துரத்தி கொண்டு வந்து மூன்றாவது நாள் பிடித்தான் and Laban chases them and on the third day he catches up with them தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா glory be to God's holy name அவன் கேட்டான் now the father asked நீ ஓடி போறப்பா சரிப்பா and the father என்னுடைய விக்கிரகங்களை ஏன் எடுத்துட்டு போற and he asks his son in law no doubt you are fleeing but why have you robbed my idols ரொம்ப கோபம் வந்துருச்சு and the son in law நீ என்னை பிடித்து வச்சுக்கொள்வே நான் நினைச்சேன் because I thought அதனால நான் வந்துட்டேன் and I'm fleeing நீர் சோதிச்சு பாரு may you search the tent யார் இடத்துல கிடைக்கிறதோ அவர்கள் அடிமை and whoever the idols are they are your slave நீங்கள் வீட்டிலே போய் ஆதியாகமம் 31 அதிகாரத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் and if you would read genesis chapter 31 அங்கே ஒரே ஒரு வசனம் மட்டும் இருக்கிறது 31 அதிகாரத்திலே chapter 31 34-35 வசனத்தை வாசிப்பீர்களானால் அவன் எல்லா தடையும் பார்த்தான் and he searched the whole tent ஒண்ணுமே கிடைக்கல and Laban was not able to find it ராகேல் என்ன செய்தாள் you know what Rachel did அந்த விக்கிரகத்தை எடுத்து ஒட்டகத்தை சேணத்திலே வைத்து and she அதன் மேலே உட்கார்ந்து and she sat on top of it ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது and she said since I'm men அதனால நான் எழும்பல்ல hence I'm not able to மன்னிச்சுங்க please forgive me அப்பா தடையை பார்த்தாரு the father felt everything யாக்கோபு ரொம்ப கோபம் வந்துருச்சு Jacob was angry எப்படியா காரியம் முடிஞ்சிருச்சு and அப்பா கண்ணல கிடைக்கல the idols were not found புருஷன் கண்ணல கிடைக்கல it was not found by father nor the husband கண்ணல கிடைக்கல the idols were not found by anyone ஆனா யார் கண்ணல கிடைச்சது you know who found that மேல ஒருத்தர் உட்கார்ந்திருக்க and it is the Lord's eyes which seen the idols எல்லாருக்கும் மறைச்சான் and she hid the idol from everyone ரொம்ப சாமர்த்தியம் வளர்ச்சதா she thought she was very clever ஆனால் but தேவனுடைய கண்களுக்கு ஒன்று மறைவாய் இருக்கிறதில்லை nothing is hid from the eyes of the lord முடிவு என்ன தெரியுமா you know what is the end யாக்கோபோடு புறப்பட்ட அத்தனை பேரும் கானானுக்குள்ளே வந்தார்கள் and everyone except Rachel everyone entered Canaan except Rachel ராகேல் தேவனை அந்த நாள் வரவே இல்ல வழியிலே செத்து போனாள் because of this deed she died on the way வழியிலே மரித்து போனாள் and she died on the way why அவள் சாமர்த்தியம் உள்ளவள் she was a clever woman no doubt but உண்மை உள்ளவள் அல்ல but she was not true கர்த்தருக்கு தேடுகிறது யாரை தெரியுமா who does the lord search today உண்மை உள்ளவர்கள் and it is a person who are truthful ஒரு உண்மை உள்ள குடும்பத்தை கட்டுங்கள் are you true எதிலுமே மறைக்காதிருங்கள் don't hide anything from your family husband and wife உங்கள் வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருக்கட்டும் may it be an open book to one another நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே சரீரம் and you both are one flesh உங்களுக்குள்ளே காரியங்கள் திறந்திருக்கட்டும் and everything let it be open on to பிள்ளைகளே பெற்றோரே children and parents விசேஷமாய் பிள்ளைகளே children especially கவனம் be very careful கவனம் Be very careful. உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் காரியங்களை மறைக்கிறீர்கள். If you hide things from your parents, பிசாசுக்கு தெரியுமானால் உங்களுக்கு பெரிய குழி காத்திருக்கிறது. There is a big pit waiting for you and the Satan would watch. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. ஒரு முறை ஒரு வீட்ல வந்து தவறு வந்துருச்சு. There was a mistake which happened in a family. அவங்க அப்பா அந்த பொண்ண போட்டு பின்னி எடுத்துட்டாரு. And because of that mistake the father hit the girl so badly na keli paten and the matter came to me iravodi iravaga na odi pone and I did visit that house avar kayil irunda andha pillaya na kaapathi kondu vande and I brought that girl away avar migund aathiramai irundar
And he was, the father was very angry. Panna sonna enna avan appaku velo kobatha undaikitta edukku. And I asked the girl, why did you do this mistake? Why did you commit this mistake? Avar virumbalana vittu tholaiya. And if your father doesn't like, why don't you let him go? Angal nangal munala samarthiyama da ella marichittu vandhen. She said, thus far cleverly I hid everything from my parents. 31st தேதி நாளைக்கு 1st தேதி சம்பளம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் போயிரலாம்னு யோசித்தோம். லாஸ்ட்ல மாட்டிக்கிட்டேன். So tomorrow is the first, I would receive my salary and we thought we will elope. சரி மாட்டிக்கிட்டேன். Now you have got அவரும் உன்ன பின்னிட்டாரு. And your father has said, சரி விட்டு விலகுமா. Why don't you leave? அவ என்ன சொன்னா தெரியுமா? You know what the girl said? அங்கே உங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. She said, uncle, I think you are wasting your time. உங்க டைம் இஸ் பிரஷியஸ். Your time is very precious to you. உங்க டைம் நீங்க வேஸ்ட் பண்றீங்க அங்கிள். Why don't you safeguard your time? நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். Whatever I have decided? Yes, I have decided. அவ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா. She asked me a question. And pastor? Pastor? கடவுளே தடுக்கல. It is நீங்க ஏன் தடுக்குறீங்க? The Lord didn't disturb us. Why are you disturbing us? எனக்கு என்ன பதில் சொல்றது? What is the reply that I would give? கடவுளே தடுக்கல. The Lord is எங்க காரிய சக்சஸா வந்து முடிய போகுது. And we are going நீங்க தடுக்குறீங்க. We are going to succeed. எனக்கு பதில் சொல்ல தெரியல. Why are you? எனக்கு அன்னைக்கு பதில் சொல்ல தெரியல. I do not know what to answer. ஆனா 3 நாள் வச்சு. After 3 days அவளோட நான் பேசினேன். And I did talk to her. அப்பா பயங்கர கோபமா இருக்காரு. And the father was very angry. வெட்டிருவார் போல இருக்கு. அப்படி இருக்கார் கோபம். I think he would slay if left there. 3 நாள் அவ நான் ஒழுங்க காலை போட்டு பேசினா அவ கால் மேல கால் போட்டு தான் பேசுவா. And I spoke to her very humbly, but she அவ எனக்கு சொன்ன ஒரே ஒரு பதில். What is only reply that she gave? Uncle, uncle, உங்க precious time நீங்க waste பண்றீங்க. Uncle, you are wasting your precious time, she said. கடைசியா சொன்னா நீ கத்திர கால கொடுக்கணும். நான் கொடுக்கணுமா கால? And at last she said, you may have to give account. Yeah, time waste பண்ணதுக்கு நான் கணக்கு கொடுக்கணுமா? She said, you are wasting your time and you got to account for it. எனக்கு உண்மையா பயம் வந்துருச்சு. Thank you. சரி கடைசி ஒரு attempt. And I thought, let me make a last attempt. ராத்திரி 9:00 இருக்கும். And I think it was around 9:00 in the night. என்னோட முயற்சி எல்லாம் waste. And my attempts were all waste. ore oru ponnukku yera kuraya 15 mani neram prasangam pannirken ava porumaiya ketta ara neengalum kaandu kelunga. And for about 15 hours I did advise and give a message and you may also listen. Kadaisi enak enmo thonichathu. Last of all I thought let me try another once. Kadavul thadukkalen solrala. Kadavul thadukkalen solrala. And you say the Lord has not disturbed. தேவனுடைய கிரியை ஜீவன். தேவனுடைய கிரியை சமாதானம். The Lord's will is peace and இந்த ரெண்டு உனக்கு இருக்கானு கேட்டேன். And I asked her, do you have both? இது தேவனால் உண்டானதானால் உனக்கு ஜீவனும் உண்டாயிருக்கணும், உனக்கு சமாதானம் உண்டாயிரு. And if this act is by the Lord, you should have life and you should have peace. இதுவரைக்கும் கால் மேல கால் போட்டு அவ்வளவு உட்கார்ந்து இருந்தவா. And thus far this girl was cocking up her legs. அங்கிருந்து கீழே விழுந்தாள். But she jumped from there. மார்பிலே அடித்து கொண்டு கதறினாள். And she wept bitterly. இயேசுவே எனக்கு மன்னியும். And she cried out loud and said, Lord, forgive me. இந்த காரியத்தை ஆரம்பித்தேனோ அன்றையோடு என் சமாதானம் முடிஞ்சது. From the day that I started. என் ஜெபமும் முடிஞ்சது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் முடிஞ்சது. From the day I got involved in this, I lost my peace, I lost my spiritual life. அவள் கதறி அழுதாள். And she wept bitterly. தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அன்றைக்கு அர்ப்பணித்தாள். And she committed her life unto the Lord. ஒரு நல்ல குடும்ப ஜெபம் நடத்துற குடும்பம். And it is நல்ல ஆவிக்குரிய குடும்பம். And it is a spiritual முன்னணியிலே இருந்த ஒரு குடும்பம். And it is the family which was in the forefront. அந்த கதறி அழுது தன்னை ஒப்புக் கொடுத்தாள். And she cried unto the Lord. 12 மணிக்கு அறிக்கை பண்ணி அவள் சொன்னதை கேட்டு நான் வீட்ல போய் அவள் டிராயரை திறந்தா ஒரு பெரிய பண்டல் லவ் லெட்டர். And when I went to her house and opened the drawer, there were lots of love letters. அத்தனை தீ வைத்து கொளுத்தினே. And she burnt everything. இன்றைக்கு ஒரு நல்ல குடும்பஸ்தியாக அவள் இருக்கிறாள். And today she is a good, you know, இன்றைக்கு எப்படி இருக்கிறாள் தெரியுமா? You know? Peaceful life. And today she is leading a life of அமைதியான ஒரு குடும்பம். She is leading a life of peace today. நான் சொல்லுகிறேன். I would say.
தேவன் கொடுக்கிற சமாதானம், the law, the peace what the Lord gives you, நீங்க மறைக்காதீங்க, don't hide. பிள்ளைகளே, children, நீங்க மறைக்காதீங்க, be transparent. உங்க பெற்றோருக்கு மறைக்காதீங்க, be very transparent to your children. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் மறைக்கிறீர்கள் என்று தெரியுமானால், should your parents come to நீங்கள் know your இன்னும் வலையிலே சிக்குவீர்களே தவிர, you would get caught in the net, வலை விடுதலை பெறுகிறதில்லை, and you will not be delivered. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், many times I have said, திரும்பவும் சொல்லுகிறேன், again I tell, இந்த உலகத்திலே நம்முடைய வாலிப நாளிலே நம்மை காத்துக் கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய அரண் நம்முடைய பெற்றோர். And it is your parents who can safeguard you in this world. நம்மை உண்மையாய் நேசிக்கிறவர்கள், நம்முடைய உண்மையாய் வருங்காலத்தை நினைக்கிறவர்கள், it is your parents who take care of you. நம்மை பாதுகாத்து நம்ம செழுமையான வாழ்க்கைக்கு நடத்த வேண்டும் என்று உண்மையாய் விரும்புகிற ஒருவர் உண்டானால் நம்முடைய பெற்றோர். And it is your parents, அவருடைய அன்பை சந்தேகிக்காதீர்கள். It is your parents who can take care of your future. ஒருவேளை இன்றைக்கு சமூகத்தில் காண்கிறது போல, even in the world what you see today in the community, பெற்றோர் படிக்காதவளாய் இருக்கலாம். Your parents may know, maybe இன்றைக்கு அநேக பிரச்சனை என்னவென்றால், பெற்றோர் படிக்காதவர்கள். Because your parents are illiterate, அவர்கள் அங்கும் இங்கும் பிச்சை எடுத்து உழைத்து ராவும் பகலும் பிரயாசப்பட்டு தன் பிள்ளைகளை படிப்பிக்கிறார்கள். They toil hard for the offsprings. பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறதில்லை. The children, they don't respect the parents. நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன், I will tell you, தேவன் ஒரு அரசாங்கத்தை நியமித்திருக்கிறார். There is a kingdom that the Lord has committed. His family. And it is the family. அங்கே மூடாதிருங்கள். May you not hide anything. அங்கே ஒளிக்காதிருங்கள். May you not hide anything from your parents. ரகசியங்களை வைக்காதிருங்கள். May you not have any secrets. நான் சொல்லுவேன், I will tell you, உங்கள் வாழ்க்கையை அது நாசமாக்கி விடும். It will ruin your life. அன்பான வாலிபரே, அன்பான கன்னியரே, youngsters especially, நான் சொல்லுகிறது ஒருவேளை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். It might be very harsh, youngsters. ஆனால், but அதுதான் உண்மை. It is the naked truth. அதுதான் உண்மை. It is the truth. இங்கே நடந்த அநேக சம்பவங்களுக்கு தெரியும். There are many incidents in this church. நான் சொல்லுகிறது உங்கள் இருதயங்களை இருக்கிற அநேகருடைய உள்ளங்களை நான் புண்படுத்துகிறதாக இருக்கும். But many of you may be convicted in your hearts. மன்னித்துக் கொள்ளுங்கள். May you forgive me. எல்லாவற்றிலும் திறந்திருங்கள். May you be open unto everything. உண்மையே பேசுங்கள். May you open. மனைவியிடத்தில் உண்மையே பேசுங்கள். May you speak the truth to your husband. புருஷனிடத்தில் உண்மையே பேசுங்கள். May you speak the truth to your husband. பிள்ளைகளிடத்தில் உண்மையே பேசுங்கள். May you talk the truth to your children. பெற்றோரிடத்தில் உண்மையே பேசுங்கள். May you talk the truth to your parents. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அன்பான பாஸ்டர் சுந்தரம் அவர்கள், Pastor Sundaram, ஒரு முறை once வந்து கொண்டிருந்தார். And he was entering. நாங்கள் வாலிபர்களாக நின்று கொண்டிருந்தோம். And we were youngsters. அவருக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறார். And there was one youngster. ஜோஷுவா பையன் இருக்கிறார். And there was a boy called Joshua. அவர் சின்ன பையன் வாலிபன் நின்று கொண்டிருந்தார். And he was standing there. அப்போ பாஸ்டர் வந்தவருக்கு ஏதோ சொன்னார். என்ன எனக்கு காரியம் மறந்து போச்சு. ஏதோ சொன்னார். And he told something to the pastor. அவர் சிரிச்சிட்டு சொன்னார், டாடி நீங்க சும்மா சொல்றீங்க டாடி. And he said, dad, you are simply telling this. அவர் ரெண்டு அஞ்சு நிமிஷம் பார்த்தார் அப்படியே. And he looked at his son for a few minutes. ஜோ, he said, he called his son. இங்க வா. Please come. Please come. உன்னிடத்திலாவது, to you, உங்க அம்மா இடத்திலாவது, or to your mother, இல்ல யாரிடத்திலாவது, or to anyone, உங்க அப்பா சும்மா பேசினார் அப்படின்னு உனக்கு சொல்ல முடியுமாப்பா? Have I uttered anything simple to anyone? Can you vouch for it? உனக்கு சொல்ல முடியுமா? Can you vouch for it? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சொல்வாங்க, நீங்க போய் சொல்றீங்க டாடி. But today your children will say, no, you are not telling the truth. வெக்கமா இல்ல? Are you not ashamed? பொண்டாட்டி சொல்றா, நீங்க சொல்றதெல்லாம் பொய். And the wife say, whatever you tell is all a lie. இது பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன். This is happening in Pentecostal church. நான் உங்களை வருத்தப்படுத்த சொல்லலங்க. I don't want to hurt you. என் இருதயத்தின் வேதனையை கத்தறிவார். I'm just pouring my heart out. வீடு சமாதானமா இருக்கணுமா? If your house got to be at peace. Open talk. Thank you. திறந்து பேசியா? May you be an open book. நீ பொய் சொல்றனா சிரிக்கிற.
and when you stay alive அதெல்லாம் இல்லடா அப்படிலாம் இல்லடா and you just laugh it off நீங்க சொல்ல முடியுமா can you say எப்பவாது போய் சொன்னேன் சொல்றா நீ can you just vouch உங்க அப்பா யார்ட்டயாவது போய் சொன்னேன் சொல்லு can you just உங்க அப்பா யாரா ஏமாத்துனேன்னு சொல்லு have I ever dodged anyone மாத்தி மாத்தி பேசுனேன்னு சொல்லு have I spoken உங்களுக்கு தில் இருக்கா அப்படி கேக்குறக்கு and I have ever spoken உடம்பல தில் இருக்கா யாரே ஃபாதர் நீங்க உண்மையா பேசுங்க where you speak the truth பிள்ளைங்கட்ட உண்மை பேசுங்க where you talk the truth to your children குடும்பத்துல உண்மையா பேசுங்க where you be truthful எதுக்கு மாத்தி மாத்தி தந்திரமா பேசுறீங்க why are you so cunning கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுங்க may you live a life pleasing the lord கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் may the good lord bless you மறைவான காரியம் செய்யாதீங்க may you not hide anything மூன்றாவதாக thirdly லூக்கா 19 ஆம் அதிகாரம் Luke chapter 9 8 வசனம் and verse 8 சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை என் ஆஸ்திகளே பாதியை நான் கொடுக்கிறேன் நான் ஒரு விடத்தில் எதையாகி எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப நாலத்தனையாய் திரும்ப கொடுக்க have I taken anything wrongfully I shall return it நான் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் இவன் யார் தெரியுமா you know who is this person who இயேசுவை காண வந்தவன் and this is the person who came to see the yes, lord yes சொல்லுகிறார் and jesus says சீக்கிரமா இறங்கி வா make haste வீட்ல தங்கணும் and I'm going to abide in your house yesude formula enna theriyuma you know what is jesus or veetile pravesitha odane adai aashirvadikkira and the moment he enters the house he would bless the house yo vaasalile kondutan and he has come to the threshold pa vedam solludhu now the bible says and the aashirvadikka poraaru and now he is veetukulle pogala and he is about to enter the house yes solli koduthirukka veetukulle pogumbodhu and the moment you enter the house mola enna seinga what is that you got to anga yaar irukkanum May the peace prevail. இப்போ இயேசு ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால before he could தன்னை பாத்திரவானாக மாற்றுகிறான் and now Zacchaeus என்ன பாத்திரவானா மாற்றான் and he becomes a righteous man ஆண்டவரே lord வெளிய சொல்லிட்டே இருக்கானுங்க the worldly people are talking இயேசு கிறிஸ்து பாவியான மனுஷன் தங்க போறாரு and he is going to abide in a sinner's house நான் ஒரு பாவி I am a sinner எதனால பாவி தெரியுமா you know why I am a sinner நான் அநியாயமா வாங்கின பணம் உள்ள இருக்கு there is wrongfully collected money in the house நான் நியாயமா சம்பாதிச்சதா என்ன சொல்ல போறது இல்ல I have not collected everything rightfully நான் நியாயமா சம்பாதிச்ச ஐஸ்வரியவன் ஆயிருந்தா if ever I have earned rightfully என்ன ஐஸ்வரியவான் சொல்லிருப்பான் they would have called me a rich man நான் என்ன சொல்றான் you know now what they say பாவியான மனுஷன் now the people call me as a sinner எப்படி பாவியானே how did I become a sinner அநியாயமா சம்பாதிச்சேன் because I earned in a wrongful way நான் சொல்லுவேன் I would say கர்த்தர் நம்முடைய சம்பாத்தியத்தை நியாயம் என்று அங்கீகரிக்கணும் the lord should declare that our salaries is worthy நம்முடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதி The Lord should bless the works of our hand. கர்த்தருக்கு பயந்து we should fear the Lord. அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியமா. And whoever walks in his ways are blessed. உனக்கு பாக்கியமும் and there will be உனக்கு நன்மையும் and there will be good. உண்டாயிருக்கும். There will be good. என்ன நன்மை? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். And you shall eat the labor of your hand. அடுத்தவனுடைய பிரயாசம் சாப்பிட கூடாது. And it is not the labor of others. அடுத்தவன் பிரயாசம் வீட்டுக்கு வர கூடாது. And it is not the labor of others that தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அடுத்தவன் சொத்து நமக்கு வேண்டாம். We don't need others wealth. அடுத்தவனுடைய சம்பாத்தியம் நமக்கு வேண்டாம். We don't need others earnings. அது வருமானால் if ever it comes நம்முடைய சமாதானத்தை கெடுத்துரும். It would destroy our peace. அங்க சாமா இருக்கலாம். That could be wealth. ஐஸ்வரியம் இருக்கலாம். That could be riches. But no peace. And you will not have peace at all. கர்த்தருடைய சமாதானம் நம்ம வீட்ல இராது. There will not be any peace of the Lord in your house. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த நாட்களிலே நான் ரொம்ப துக்கத்தோடு நான் சொல்லுவேன். Very sadly I tell you today. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இன்றைக்கு நடக்கிற பல பெந்தகோஸ்தே திருமணங்கள் நல்ல வியாபாரமா மாறி விட்டது. Many of the Pentecostal weddings are like business. நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லை. Whatever you might think of me. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. உங்களுடைய பெற்றோர் வைக்கிற சுரந்தரம் பிள்ளைகளுக்கு வைக்கறாங்க. And whatever the inheritance of yours it goes to your children. பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அப்பா கொடுக்கிறார். If the father gives the good gifts out to the children? அவர் கொடுத்தாரா? If only he gives ஆனா நீங்க டிமாண்ட் பண்ணி
அடுத்தவன் சொத்தை வாங்கினீங்கன்னா அது நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். And if you demand from the others, it becomes a curse. நீங்க வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். When you receive, you'll be very happy. ஒண்ணு மறந்துடாதீங்க. Don't forget one thing. After 20 or 25 years. After 20 or 25 years. ஆண்டவர் கூட்டு வட்டியோட திருப்பி The Lord will add interest onto it and he would receive it from you. நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். And it is your அப்ப நீங்க வருத்தப்பட கூடாது. And you should not feel sorry. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to God's holy name. இந்த தீமையை விட்டு விலகுங்கள். May you run away from this evil. சிலர் சொல்றாங்க பைபிள்ல கொடுத்தாங்கல்ல. Bible speaks about ஆபிரகாம் கொடுத்தார்ல. Abraham gave. யாருக்கு யார் கொடுத்தது? And from whom did he give? ஹ? From whom did he receive? மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வீடு கொடுத்தாங்க. And is it from நம்ம யார் குடுக்குறோம்? And it is from the bridegroom or the bride? நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். I pondered. நீங்க தப்ப விளையாதீங்க. Don't mistake me. போன வாரம் ஒரு செய்தி பத்திரிக்கை வாசித்தேன். ஒருத்த பிசினஸ்ல கடன் வந்துருச்சான். And there was shortcomings in the business. கடன் வந்துருச்சு. And there was loss. அவன் கடன் பிரதா டெப்த். டெப்த். கடன் வந்துருச்சு. He became a debtor. அவன் கூட யார் செத்து போட்டாலாம். ஏன் நீங்க மனைவி வாசிக்கல கரெக்டா சொல்றீங்க மனைவின்னு. நம்ம பார்ட்னர் சாவா? Will a partner? நம்ம ஃப்ரெண்ட் சாவா? Will a partner die? சாவ மாட்டான். The partner will not die. ஏங்க அவன் கடன் வாங்கினான். The other அவன் person. அவன் பிசினஸ் பண்ணா. The other நீ people. சாவுடா நீ சாவுறக்கு நான் என்ன சாவுறது? The partner would say you are borrowed this party hence you die. انا யார் சாவுறா? But who dies? எவனோ வாங்கின கடனுக்கு ஒய்ஃப் சாகுறான். The husband have received the நண்பன் சாவானா? நண்பன் சாவானா? The wife dies. நம்ம கூட யாரும் சாவாங்களா? And will anyone die along with us? ஒரே ஒரு ஜீவன் சாக முடியும் அதான் மனைவி. And only one person can give up the life. It is only a good friend. And it is a good friend. நம்ம என்ன செய்தாலும் நம்ம கூடவே கிடக்குற ஒரு friend. And your wife is always considered as a good friend. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. நம்ம ஏற்ற வேளையில நம்ம என்ன சாப்பிடணும், நமக்கு என்ன தேவை, நம்மை கடைசி வரைக்கும் பரிமாறிச்சு கொள்ளுகிற ஒரு அன்பு தாய். And she is a wife is almost like your mother. கஷ்ட நஷ்டத்துல நம்மோடு நிற்கிறவள் மனைவி. And it is only a wife who will stand by you in your good days and in your bad days. நம்முடைய சந்ததியை பெற்று வளர்க்கிறவள் மனைவி. And it is only a wife who is able to bring forth your children. நாம் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அவளை எவ்வளவு அலட்சியப்படுத்தினாலும் கடைசி வரைக்கும் நம்மட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குது அதுதான். However you might neglect your wife, but she is the one who will cling on to நம்ம மனைவி அலட்சியப்படுத்துற மாதிரி எவனையாவது அலட்சியம் பண்ணீங்கன்னா அவன் நாலு சாத்து சாத்தி துப்பிட்டு போயிடுவான். If only you despise a person like you despise a wife. எத்தனையோ அலட்சியம் பண்ணினோம், எத்தனையோ அவமானப்படுத்தினோம், ஆனா அவ தான் கடைசி வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கா. And we do despise her, but still she will cling on to you. எங்கேயோ போற வேசிகள்ட்ட போய் ஆயிரக்கணக்கா கொடுக்கறான். You go to a prostitute. தன் சொந்த மனைவி கிட்ட அவட்ட வந்து வாங்குறான். But from a wife you receive. தேவன் பொறுத்து கொள்வாரா? Will the Lord accept it? பெரிய துக்கம் என்னவென்றால், you know what is the sad thing? ஒன்று வரலன்னு சொல்லி உடைக்கிறான். And you beat your wife because தேவன் மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க? Do you think the Lord will forgive you? No brother. பெற்றேன் ஒரே வீட்டுக்கு போனேன். And it's only one house that I went. ஒரு வீட்டு தான் போனேன். Only to one house. ஒரு வீட்ல காபி குடிச்சேன். And I did drink. ஒரே வீட்டோட முடிச்சிட்டேன். And I've got everything done in from one house. இங்க நிறைய பேர் 30 வீடு ஏறி இறங்கறாங்க பட்ஜெட் தின்னு போட்டா தின்னு. And lot of people they go to different houses. They have some just snacks. முடிவென்ன? You know what is the end? பொண்ணு பிடிக்கல இல்ல. Business படியல. And what is the plight? இன்னும் அஞ்சு சாவரம் தருவீங்களா?
and inna moonu savaram tharuvingala and we do bargain business padiyalla avlavu da we do bargain about the dog kekkum pole ellai kekkran ponne innu paakala and andu vittu nalla seivanga evlo tharuvanga era ponna paarra molaadu you have not seen the girl yet you talk about the dowry ponnaya paakalenga you have not seen the girl modalla business aarambikkiran but first you start your business சைனா சரக்கு எடுத்தாலும் பரவாயில்ல லண்டன் சரக்கு எடுத்தாலும் பரவாயில்ல நல்ல பணம் கிடைக்கணும் and whatever it is you need money பர வந்து சொல்றாங்க பாஸ்டர் அந்த பொண்ணு பேச்சே கேட்க மாட்டாங்க எப்படி கேக்கும் and some people come to me and say the girl doesn't listen to me at all நீ பொண்ணா பார்த்த did you look for a good daughter in law நீ கோல்டியா பார்த்த you looked at the gold நீ கார் தான் பார்த்த and you looked at the car வீடு தான் பார்த்த and you looked at the house பொண்ணா பார்த்தா பொண்ணு கிடைச்சிருக்கும் if you have looked for a girl you would have got a girl இதுக்கு மேல சபையில பேச வேண்டாம் நினைக்கிறேன் right let me not go further into இதுவே போதும் and I think this is more than enough for the church நம்ம சபைக்குள்ள வரக்கூடாது and it should not enter our church நம்ம சபைக்குள்ள வரக்கூடாது It should not enter our church. வாங்கறதை பார்க்கலாம். And it is better that you give for than you receive. நாம கர்த்தருடைய பிள்ளைகள். And I am the child of God. கர்த்தர் என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கணும். May the Lord bless the works of my hand. என்னுடைய மனைவி கவர்மெண்ட் டீச்சர். My wife is a government teacher. நான் 8th கிளாஸ் படிச்சவன். And I have studied only up to 8th. பாஸ்டர் என் கல்யாணத்தை முழுவதும் நடத்துனாரு. The pastor got us married. நான் மறுவீடுக்கு போனேன். And I went to my in-laws place சொல்லி அனுப்பினாரு and he told me Thomas உன் மனைவி கவர்மெண்ட் டீச்சர்னு அறிஞ்சேன் and I know your wife is a government teacher அவளுக்கு கிராஜுவேட்டி and she would have a gratuity என்ன விட்டு இல்ல மாதிரி தெரியாது எனக்கு அது விட்டு இல்ல I should not எல்லாம் வரும் everything she would receive ஒரு பைசா உனக்குள்ளது இல்ல and none of the money அத்தனை செட்டில் பண்ணிட்டு இங்க வரணும் and you got to leave everything ஒரு பைசா கொண்டு வர கூடாது and you should not receive anything for yourself என் மனைவி இங்க பின்னால உட்கார்ந்திருக்காங்க நான் கேட்டுங்க போய் my wife is seated over there காலையில பேசும்போது என் மருமகா உட்கார்ந்திருந்தா வச்சு தான் பேசுனேன் நான் ஒண்ணு அமெரிக்காவில பேசல இங்க தான் பேசுறேன் and I am talking right in front of என் மருமகளையும் என் மனைவியையும் வச்சு தான் பேசுறேன் and உங்க மாமனார் எவ்வளவு And இந்த கோயில்ல எங்க மாமனார் பைசா 10 பைசா இல்ல and none of the money belongs to my father in law in this church எங்க மாமனார் கொடுத்தது ஒரே ஒரு லாங் கிளாத் ஜிப்பா லாங் கிளாத் வேட்டி 2.5 ரூபாய் and my father in law just gave me a jibba and a vesti தைரியமா பேசுறேன் யா என் பிள்ளைக்கு நான் only I am speaking என் பிள்ளைக்கு நான் கொடுக்கவும் இல்ல and I have not given in return to for my children எனக்கு அந்த மாதிரி மருமகனால கொடுத்தார் and that kind of daughter laws I have received satyam enak theriyum I know for certain gabriel michael ku na kadam vechittu pogave illa and 25 varsham kalichu avan kekka maatanga avanga appa vaangnaar la chethu kuni kekka maatan and none of my children either gabriel nor michael will ask anything from the wife veeta samadhanama kaathukenga may the peace of the lord rest in your house The Lord will bless the works of your hand. கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The Lord will bless the works of your hand. உன் மனைவி திராட்சை கொடிய போல இருப்பாள். And your wife shall be like a vine. நிச்சயமா உன் மனைவி உனக்கு முள்ளா இருக்க மாட்டாள். Certainly your wife shall not be a thorn in your நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால். If only you trust the Lord. உன்னுடைய மனைவி விலாவுக்கு முள்ளா இருக்க மாட்டாள் certainly the wife will not be உன் மனைவி உனக்கு திராட்சை கொடியா இருப்பாள் and your wife shall be like a grape wine நீயும் சாப்பிடுவ நீயும் சாப்பிடுவ you will eat அந்த கனியினால अनेक பலனை நீ பெறுவ and many will eat from that fruit நீ எத்தனை பேருக்கு உங்க வீட்ல உங்க மருமகா முள்ளா இருக்கா and மனைவிக்கு முள்ளா இருக்கா and how many நீங்க மனைவியை பாத்தீங்களா ஆஸ்திய பாத்தீங்களா how many houses do you people consider wife as a thorn தேவனே நோக்கி ஆண்டவரே lord என் வீட்ல எல்லாம் இருக்கு lord what is that I have கார் இருக்கு சோபா இருக்கு வீடு இருக்கு பங்களா இருக்கு and I have all the wealth but no peace we don't have peace at all no peace we don't have peace இருக்கா கர்த்தர் மன்னிப்பு கேளுங்க if it's so ask the lord to forgive you உபரவாங்க May you reconcile. உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வாங்க. The Lord will bring peace. சீக்கிரமாய் நாலாவது காரியம். Fourthly. ஆதியாகமத்தின் புத்தகம். Genesis 4th chapter 6th verse. 4 and verse. அப்பொழுது கர்த்தர்
காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். The Lord speaks on to Cain. பாவம் ஆசீர்வாதம் வீட்ல படுக்காது. And it will not be a blessing. ஏன் பாவம் படுத்திருக்கும்? You know why the sin will light your doorstep? ரெண்டு பேர் ஆலயத்துக்கு வந்தார்கள். Two people came to church. தேவனுக்கு பலி செலுத்த வந்தார்கள். They came to offer sacrifice. ஆபேலை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். The Abel sacrifice, the Lord accepted. தேவன் அங்கீகரிக்கவில்லை. And the Lord didn't accept Cain's. நன்றாய் கவனியுங்கள். Sacrifice. இப்பொழுது காயினுடைய முகநாடி வேறுபட்டது. And Cain's countenance fell. காயினுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தது. And he had. அவன்தான் இந்த உலகத்தில் புருஷன் மனைவியால் பிறந்த முதல் மகன். And he was the first child born of a man the and a woman. First man. இந்த உலகத்தில் ஒரு கணவன் மனைவியினால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் காயின். And Cain was the first man who was born of a man and a woman. அவன் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவன். And he was a blessed man. முதல் பிறந்தவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் தேவை. And the double fold blessing will be given unto the first one. இது தேவன் நியமித்த நியமனம். And it is one of the statutes of God. முதல் பிறந்தவனுக்கு எல்லாம் இரட்டத்தனையா கொடுக்கணும். And double fold should be given to the first born. ரெண்டு பேரும் வந்தாங்க. Now they came to the Lord. அவர் அங்கீகரித்தார். The Lord accepted him. காயின் அங்கீகரிக்கவில்லை. The Lord didn't accept Cain's sacrifice. வேறுபட்டது. And his countenance fell. எரிச்சல் உண்டாயிற்று. And he was irritated. உடனே தேவன் வந்தார். The Lord came down. காயின். Cain. ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? Why is the irritation in you? நீ நன்மை செய்தால். If only you do good. உனக்கு மேன்மை. And it is. உன் தம்பியை காட்டிலும் மேலே போயிருவேன். And you would be above your brother. அவனை காட்டிலும் மேன்மையாய் இருப்பாய். And you would go above your brother. நீ வாழாகாமல் தலையாய் இருப்பாய். And thou shall not be the king. நீ கீழாகாமல் மேலாய் இருப்பாய். Thou shall not be below but above. நீ எல்லா ஜாதிகளிலும் மேன்மையாய் இருப்பாய். And you shall be above all the nations. நீ என்ன செய்? What is that you need to do? எரிச்சல் அடையாதே. Don't get irritated. நன்மை செய். Do good. நான் சொல்வேன். I would say. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த எரிச்சல் என்பது ஒரு பெரும் பிசாசு. And the word irritation, it is a Satan in your life. யாரை குறித்தாயிலும் உங்களுக்கு எரிச்சல் உண்டாகுமானால், should there be irritation against anyone in your life, பொல்லாப்பு செய்கிற எரிச்சலை நீங்கள் விட்டு ஒழியுங்கள். May you go away from the irritation. தேவன் நம்மை நன்மை செய்யும்படி ஆண்டவர் படைத்திருக்கிறார். The Lord has called us to do good. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் அறிந்து. 1 பேதுரு 3 அதிகாரம். You have been called to inherit. 1 பேதுரு தயவு செய்து 3 அதிகாரம். 1 Peter 3. நாமத்துக்கு 9 வசனம் பாருங்க. 3:9. தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்னொரு மொழிபெயர்ப்பிலே, ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் வாரிசுதாரர்கள். You have been called to inherit peace. நீங்கள் வாரிசுதாரர்கள். You have been called to inherit ஆசீர்வாதம். And you have been called to inherit peace. ஆசீர்வதிக்கிறது அன்றி நீங்க சபிக்காதீங்க நான் சொல்லி கொடுக்கிறேன். May you proclaim only peace. நாம என்ன செய்யணும்? May you not curse. பாருங்க, வேதத்துல உள்ளவங்க எல்லாம் பாருங்க. If you look into the Bible. தாவீத் ஒரு ஆட்டு இடையனா இருந்தான். And David was a shepherd boy. ராஜாவா இருந்தான். And he became a king. சவுல் சொன்னான். Saul said. நான் உனக்கு தீமை செய்தேன். Saul says, I did evil. நன்மை செய்தாய். But you did good. நீ நிச்சயமா ராஜாவாவாய். Certainly you will become a king. நிச்சயமா ராஜாவாவாய். And you will not get irritated. 11வது பிள்ளையாக யோசேப் பிறந்தான். And Joseph was born the 11th born. அலட்சியம் பண்ணப்பட்டவனாய் இருந்தான். And he was despised. ஆனா எகிப்துக்கு அதிபதியானான். But he became. எப்படி ஆனான்? தீமைக்கு நன்மை செய்தான். He did good for the evil that his brothers did. நீங்கள் நானே யார்? Who are we? எதை குறித்து எரிச்சல் அடையாதீங்க? May you not get irritated about anything. யாரை குறித்து எரிச்சல் அடையாதீங்க? May you not get irritated. நமக்கு எவ்வளவு தீமை செய்யட்டும், whatever they do. நான் சொல்லுவேன், இந்த உலகம் நல்ல உலகம் இல்லை.
This world is not good. நீங்க எவ்வளவு நல்லது செய்வீங்க? Whatever good you might do. உலகம் உங்களுக்கு தீமை தான் செய்யும். The end return they will do evil. இந்த தீமை நிறைந்த உலகத்திலே. The world which is evil. தேவன் நமக்கு கற்று கொடுத்திருக்கிறார். What is that the Lord has taught us? கிறிஸ்தவர்கள் தீமைக்கு நன்மை செய்யுங்கள். The Christians will do good for the evil. நான் பயத்தோடு சொல்லுவேன். With fear I tell you. இந்த ஆலயம் ஒரு சின்ன ஆலயமா இருக்கும்போது. This church was a small one. சில பேர் வரும்பொழுது and our people used to be சபையில ஒரு தம்பி இருந்தான். There was a young church here. ஒரு மாலை வேளை என்னை பார்க்க வந்தான். And he came to visit me in the evening. நான் கேக்குற சரியா தப்பா தெரியல. I don't know யார கண்ணல இப்போ தம்பி நல்லா இருக்கியா? And I would normally ask, are you good? சோமா இருக்கியா? Are you good? அத கேட்டுட்டு என்ன அறியாமலே ஒரு கேள்வி கேட்டுருவேன். சாப்பிட்டியா? And immediately that will follow. have you eaten சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால எனக்கு என்னமோ அது பழகி போச்சு சாப்பிட்டியா? And those days were hard, we were left hungry, so I asked to ask people சாப்பிட்டேங்க. And he said yes I have eaten. என்ன சாப்பிட்டே? What is that you eat? காபி சாப்பிட்டேன். And he said I just drank coffee. காபி சாப்பிட்டியா? And I said is it coffee? மத்தியானம் என்ன சாப்பிட்டே? What is that you ate in the coffee. afternoon? He said coffee. காலைல என்ன சாப்பிட்டே? What is for your breakfast? Coffee. நைட் என்ன சாப்பிட்டே? What is that you are going to eat the night? Coffee. It's coffee. எனக்கு கைகள்ல ஆட்டம் கொடுத்துருச்சு. And it gave me a shock. நான் என்னடா? And I said what is காபி குடிச்சிட்டு இருக்கியா? நான் அப்படியே பாத்துறேன். And the boy was looking at me. நான் அவனை அழைத்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளே ஆண்டிய கூப்பிட்டு அவனை சொல்லி வீட்டில் இருந்து அந்த அப்பொழுது எங்களுக்கு இருந்து சாப்பாடு அவனை கொடுத்து. And whatever I had in the house, I took him inside and I gave him to eat. I said, inge irundra. I told the boy, why don't you estate la vela seidha. And he was working in the sambalatha vaangi ammaata undu kuduthuru. And I said, ammaavum thangai saapidatum. And I said, your salary you give to your father. Unakku ella saapadu naane pandren. And I said, I shall take care of your clothes and night duty mudichi 1 mani 2 manikku varuvaan. And he used to finish his night shift and தூங்கிருவேன் சொல்லி வாசல்ல உட்கார் பைபிள் வாசிச்சிருப்பேன். And I used to wait for him reading the Bible. என்னங்க இது 2 மணி வரைக்கும் படுக்காம அவன் வந்து படுக்கட்டும் சாப்பாடு சாப்பிட்டு And my wife will say, why are you awake till 2 o'clock? கஷ்டப்பட்ட பையன். And I used to say, poor boy, 2 மணிக்கு வந்தா சாப்பாடு கொடுத்து நான் படுப்பேன். நான் அவனுக்கு பொண்டாட்டி இல்ல, நான் அவனுக்கு பாஸ்டர். If it is 2 a.m. I will give him to eat and then I will go to அப்படி நன்மை செய்தங்க. And I did good. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன். And I fasted for 40 days. ஒரு பாஸ்டர் வெளிய இருந்து கூப்பிட்டிருந்தேன். And I called for a pastor from out. அவர் எனக்கு ஒரு அருமையான செய்தியை கொடுத்தார். And he delivered a very beautiful message. பாதி செய்தி நடந்து கொண்டிருக்கிறது. And வெளியில பிராண்டாவல பயங்கர கூச்சல். And halfway through there was a chaos. என்ன கூச்சல் பண்ணணும் தெரியுமா? டேய் நிற்கிறா, பெரிய பிரசங்கம் பண்றான் பிரசங்கம். தாமஸ் சொல்லுதானா பேசுற, மாம்சத்தான பேசுற, நிற்கிறா. And there was a great shout. He said, you know, why don't you stop the message? நல்ல கவர்ட் புல்பிட். And it was a covered pulpit. என்னடா நம்ம சபையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா? And what is it? யார் சத்தம் போடுறது? And I wanted to know who was shouting at. நம்ம சேம் டீப் ஆயிதா. And I just wept and seen who is the one who is shouting. It is the same boy. நாலு பேர் நிக்கறாங்க. And there were 4 along with him. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. And I was taken. எம்பாட்ல ஏசப்பா. And I was taken aback and I started. அந்த மனுஷன் அருமையான ஒரு ஸ்பிரிச்சுவல் man. And the person who was delivering the message. மேசையில நிறுத்தவே இல்ல, முகத்துல எந்த மாற்றமும் இல்ல, அவன் கத்திட்டே கிடக்குறான், அவர் பேசிட்டே இருக்கார். And the person who was delivering the message, he continued with his message. மெசேஜ் முடிஞ்சது. After the message was over, அவரே ஆத்மா போட்டு முடிச்சார். நேரா போனாரு, நாலு பேர் காலரை முடிச்சார். And he went forward and caught hold of the collars of the 4 boys. உனக்கும் உங்க பாஸ்டருக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். There could be a great misunderstanding between you. நான் மாம்சத்துல பேசுனேன்னு எப்படி சொன்னேன்? And how is that? நான் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து நான் செய்தி எட்டு வந்திருக்கேன். And it is from the hand of the Lord that I have brought this message. அவங்க கை கால் உதறி போச்சு அவங்களுக்கு. And the 4 boys ஷார்ட்டா சொல்லிறாங்க. அவர் கேட்டாரு, இங்க தானே சாப்பிடுறேன். And he said, you are having your food here. இங்க தானே தங்குறேன். You are staying here. நீ எப்படிடா இவங்க சேர்ந்து கத்துற? How is that you have joined these other 3? அவன் சொன்ன ரீசன் தெரியுமா? You know what is the reply he said?
அப்ப சச்சின சர்ச்சு. And it was a very small church those pulpit jam பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. And it was not necessary to pray from the pulpit. And I used to just wish everyone and then go. Pastor ellathukku praise the lord solittu vandar enakku solala. And pastor you said praise the lord for all but he didn't reason kekkala ellarku na praise the lord sonnana ivarku na praise the lord sollalaya. And this boy idhukku naalu vera koopittu mela kalatta. And this boy's complaint was this, he said pastor wished everyone except me. Irudhayathai udaitha sambhavam. And it is one of the incident which broke my heart. Pesala. I didn't talk anything. Avangale petti thooknaare. And he took the box. Avare ponaar. And he left the place. Engada poradhu kada. And I asked the boy, where are you going? Yen kaiyila irundha kaasaiyum kuduthu anupren. And he didn't reply. I just gave him some money. Rendu maasam aachu. After 2 months. Na busla travel pannen. I was traveling in a bus. Busla side la ukkandirken. And I was seated in the bus. Chotu chota mala olugudu and veil adikudu the transport the bus alla mala kaalam kuda olugudu and there were droplets falling on my shirt. Appadi nenachikitte na poren. And I was thinking, was it romba thanni vilave etti paatha namma tea boy la nikkaraare. And when I turned back it is the same boy who was standing behind me and shedding. He was shedding tears behind me. Na onnum pesala. I didn't reply. கூப்பிட்டேன். பஸ் ஆவடி நின்றுச்சு. The bus waited at Avadi. அவனை கீழே இறங்க சொன்னேன். I asked him to come down. என்ன பண்ணிட்டு இருக்கப்பா? What is that you are doing now? ஒண்ணும் பண்ணலங்க. And he said, உங்களுக்கு செய்தல்ல அதுக்கு அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன். Whatever I have sowed, I am reaping it. நான் ஒண்ணு பேச நேரா அவனை கூட்டி போனேன். And I did take him. ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். I did give him a good food. என் கையில இருந்த காசு அவனுக்கு கொடுத்தேன். And I did give him money. I said, do good ministry. And I shall pray for you. And I returned. I would say, the people who do good, evil to us, they are not going to be well off. May you do good. May you do good. Certainly I know. You will be glorified. You will be glorified. Let them do the evil what they want. That's why the Bible says. பிரதிபலனை பார்த்து நன்மை செய்யாதீங்க. May you not look for the reward and do. பிரதிபலனை பார்த்து நன்மை செய்யாதீங்க. May you not look at the reward and do certain things. உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க. May you educate your children. ஒண்ண நினைச்சு படிக்க வச்சிராதீங்க. Don't think of one. நல்லா படிக்க வச்சா If I get America-vula sambhaachi nama kottuvaan edhirpaathu padikka vekkala. May you not think that your children will uphold you. Ungal pillai padikka vekkireengala. If you are kattarukka padikka venga. If you are educating your children. Edhai seidhalum kattarukka seinga. May you do everything. Yan pulla kaapaathuvaan. Yan pulla kanju oothuvaan. Yan pulla thanni oothuvaan. Indha edhirpaarpodu seva seiyadinga. May you not look forward. May you not look forward for your reward from your children. நீங்க நன்மை அனுபவிப்பீர்கள். If you do good for your children, the God will reward. அந்த பார்வோன் குமார் சொன்னான், இந்த பிள்ளையை நீ எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் தருவேன். நீங்க கர்த்தருக்காக வளருங்க. Live for the Lord. 3 மாசத்துல கவர்மெண்ட் சாலரி வாங்கின ஒரே ஆள் இந்த மோசே. And Moses was the one who received a government salary in 3 months time. Hallelujah. Hallelujah. Kudutangala. And they did give. Aranmana saapada dhaan vandhuchu. And it is the palace's food that she ate. Nanmai seiyungal. May you do good. Ungal veedu samadhanama irukum. And your house will be at peace. Erichal adaiyadhinga. May you not get irritated. Pagai kolladhinga. And may you not have vairagyatha valakkadhinga. May you not have animosity. Nanmai seiyungal. May you do good. Ungal thraani irukkira varaikku nanmai seiyungal. Till your help prove allows you to முடிவு என்ன தெரியுமா? You know what's it? நீங்க சமாதானம் பெறுவீங்க. You would have peace. கடைசியா. Last. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம். Acts of Apostles. 5th chapter. Chapter 5. 9th வசனம். And verse 10. பேதுரு அவனை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷன் அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள். உன் புருஷன் அடக்கம் பண்ணினவனுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. வாசற்படியில என்ன வந்திருக்கு? What is that come to your threshold? மரணம். There is death which has come to your doorstep. வாசற்படியிலே மரணம் வந்திருக்கிறது. There is death at your doorstep. ஏன்?
இவங்க யாரு? Who are these people? கர்த்தருடைய பிள்ளைகள். They are the children of God. அந்த காலத்துல ஒரு சபையில ஒரு நல்ல ஒரு எழுப்பல் நடந்தது. There was a revival in the church. விசுவாசிகள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, what சொத்துக்களை வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வச்சாங்க. They sold all the riches and brought it to the பேதுரு கேக்கல, Peter did ask. யோவான் கேக்கல, not John. உங்க சொத்தெல்லாம் வித்துட்டு வாங்கன்னு யாரும் கேக்கல. And they didn't say sell everything and bring it out. கேக்காமலே சொத்துக்களை வித்து கொண்டு கொடுத்தார். But they all account they sold everything and brought the money. பர்னபாவும் வித்தார். And even Barnabas சொத்த கொண்டு கொடுத்தார். And he brought everything. இந்த அனனியா சப்ரால்ட்ட பேதுரு கேக்கல சொத்த வித்துட்டு வான்னு. Pure. Peter didn't ask them to sell. இவர்களாக மனம் வந்து விரும்பி ஹஸ்பண்ட் வைஃப் ஆக ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம வீட்டை வித்து கொடுத்துடலாம். Ananias and Sapphira, they sold the property and brought the wealth onto Peter's place. நான் நினைக்கிறேன் 5 லட்சம் விக்கிற 10 லட்சம் வித்து நினைக்கிறேன். I do not know what is the amount. It could be even 5 or 10 lakhs. இப்ப இல்ல 5 லட்சம் எதிர்பார்த்தாங்க, 10 லட்சம் வித்துருச்சு. And they would have thought they could sell it for 5, but டபுளா வித்துருச்சுனு வெச்சீங்க. Yeah, it could have been double. இப்ப யோசிக்கறாங்க. Now they thought இவ்வளவுத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டா நாளைக்கு ஏதாவது நடந்தா என்ன? And if I give all this and something happens later on, இந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தால் if you would அனனியா சப்பிராவுக்கு பிள்ளைகள் இருப்பது போல தோன்றவில்லை. And these people did not have children. Ananias and Sapphira didn't have children. பாஸ்டர் கேக்கல, பாஸ்டர் didn't ask. கடவுளும் கேக்கல, யாருமே கேக்கல. No one asked about. இவங்களே தான் முடிவெடுத்தாங்க. They sold the property. இவங்களே வித்தாங்க. And they brought everything. இவங்களே ஒளிச்சு வச்சாங்க. And they hid half of it. பேதுரு கேட்டாரு. Now Peter asks. பெரிய அமௌண்ட் பார்த்தவனே வாங்கிரல. And the moment he seen the big amount, he didn't receive it. இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? And he just asked, is this all that you have sold? ஆம், இவ்வளவுக்கு தான். And they said, yes, this is what. பரிசுத்த ஆவியின் இடத்தில் நீ ஏன் பொய் சொன்னாய்? And he said, why do you grieve the Holy Spirit? பேதுரு அங்கே செத்து போய்டும். Peter. You don't have oneness of mind. சா தேவனுக்கு போய் சொல்வதற்கு ஒருமனப்பட்டது என்ன? Why do you lie? மரணம் உன் வீட்டு வாசல்ல வந்திருக்கு. Death is waiting at the doorstep. ஏன் மரணம் வந்தது? You know why did the death enter? பேதுருட்ட போய் சொல்லல. Didn't tell lie to Peter. யார்ட்ட போய் சொன்னாங்க? To whom did it? சுருக்கமாய் சொன்னார். They lied to the Holy Spirit. இவர்களாக மனம் உவந்து தேவனுக்கு பொருத்தனை பண்ணினார்கள். And they made a vow unto the Lord by themselves. என் வீட்டை வித்து, they sold the property, நான் தேவனுடைய பாதத்திலே வைப்பேன். May I lay everything at his feet. இது இவர்கள் செய்த பொருத்தனை. This is the vow what they made. இதிலே பேதுருவுக்கோ யோவானுக்கோ அப்போஸ்தலர்களுக்கோ எந்த சம்பந்தம் இல்லை. And neither Peter nor John nor the apostles had any part in it. தேவனிடத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள். This is the vow that they made unto the Lord. தேவனுக்கு முன்பாக தீர்மானம் எடுத்தார்கள். This is the vow. ஆகையால்தான் வேதம் சொல்லுகிறது, that is why the Bible says, நீ தேவனுக்கு முன்பாக பொருத்தனை செய்தால், if only you vow, make a vow unto the Lord, அதை செலுத்துவதற்கு நீ தாமதிக்காதே. May you not delay to fulfill the vow. தேவன் அதை நிச்சயமாய் கேட்பார். The Lord will certainly ask. அது உனக்கு பாவம் ஆகிவிடும். And it could turn as a curse. அது உனக்கு பாவம். It could be a sin. நீ நிச்சயமாய் செலுத்த வேண்டும். You got to pay, fulfill the vow. Why? நீ தேவனுக்கு பொருத்தனை பண்ணி. You made a vow unto the Lord. தேவன்ட்ட சொன்னாய். You made a vow. பாஸ்டர்ட்ட சொல்லல. It is not to the pastor. மனுஷங்கட்ட சொல்லல. Not to a human. தேவன்ட்ட சொன்னாய். It is not to the Lord. ஆனால் நீ மறைத்து விட்டாய். But you have hidden it. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, I will tell you dear children, கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிற வாக்குறுதிகள், whatever you proclaim or make a vow unto the Lord, நாம் கவனிக்கப்பட வேண்டும். You got to be very careful. உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். You got to be true and faithful. ஒரு மனுஷங்கிட்ட பேசுனது போல அல்ல. It is not as if you are talking to a human. பொருத்தனைகளை நான் செலுத்தி இருக்கிறேனா? You have committed a vow. உம்மை பார்த்து நான் சொல்லுகிறேன். I got to fulfill. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy day. நான் சில வேளைகளை சொல்வேன்.
times I used to திருமண நடத்தும் பொழுது during the marriage மனைவிட எல்லாரும் எத்தனை பாச வாக்குறுதி வாங்குறாங்க ஆனா பட் எனக்கு ஆண்டவர் ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தது the Lord did teach me that வாழ்விலும் தாழ்விலும் even at good times or bad times சுகத்திலும் சுகவீனத்திலும் even at good health or bad இன்பத்திலும் துன்பத்திலும் even times of happiness of இவளுக்கே மனை புருஷனா இருப்பாயா will you be a husband unto him இவளுக்கே மனைவியா இருப்பாயா will you be a wife unto him அப்படிங்கறத நான் முன்னாலேயும் சொல்லுவேன் i used to பின்னாலேயும் சொல்லுவேன் கர்த்தரை சாட்சியாக வைத்து may you have the lord as a testimony கர்த்தரை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன் if you would have the lord as a witness The moment they finish the war, ரெண்டு பேரும் மறக்காம கேப்பேன் I would certainly ask of them யார சாட்சியா வச்சு whom have you kept as a witness யார சாட்சியா வச்சு whom have you kept as a witness கையெழுத்து போட்ட சாட்சி எல்லாம் செத்து போயிடுவான் it is not the witnesses which யார சாட்சியா வச்சு whom have you had as a witness கர்த்தருக்கு முன்பாக நீ சாட்சி சொன்ன you have your family life கர்த்தருக்கு முன்னாக சாட்சி சொன்ன It is the Lord who will witness. கர்த்தர் உனக்கு சாட்சி. The Lord is a witness for you. நான் பணத்தை பத்தி பேசல. I'm not talking about the wealth. கர்த்தரை சாட்சியாய் வைத்து நீ சொன்ன அத்தனை காரியங்களை யோசித்து பார். If only you have kept the Lord as your witness and whatever you have uttered. கர்த்தருக்கு முன்பாக சொல்ல போய் சொல்ல கூடாது. May you not lie before the Lord. கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிறார். The Lord is careful. கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார். The Lord is hearing our words. கர்த்தர் திரும்ப அதை கணக்கு கேட்பார். The Lord will ask in return whatever you have said. நாம எதை இழந்து போயிருவோம்னு சொன்னா What is that you would do? சமாதானத்தில் We will tend to lose the peace. ஆவியான முன்பாக நான் பேசின வார்த்தைகள் And in front of the Holy Spirit I have spoken. ஆண்டவரே Lord உம் கொடுப்பேன் சொன்னேன் I have said I will give. ஒரு வசனம் இருக்குது வாஸ்து முடிச்சிரறேன். எசேக்கியேல் 44 அதிகாரம் 10 வசனம். சீக்கிரம் வாசிங்க. எசேக்கியேல் 44 and verse 30. சகலவித முதற்கனிகளில் சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனையும் எல்லாம் முந்தின பலனையும் நீங்கள் காணிக்கையாக நீங்கள் காணிக்கையாய் நீங்கள் கொண்டு வாருங்கள். எவ்விதமான பொருள்களும் ஆசாரிகளுடையதாய் இருப்பதாக ஆசாரியனுடையதாய் இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த முதற் பலன்கள் யாவும் ஆசாரியனுக்கு யாருக்கு கர்த்தருக்கு and all the first fruit the first yaarukku to whom to the first fruit வாழ்க்கையில முதல் யாருக்கு first of all to whom have you to give எனக்கு இன்ன ஞாபகம் இருக்கு I still remember நான் ஒரு பேர் கிறிஸ்தவர் தான் பிறந்தேன் and I was born in a christian family انا எங்க அம்மா செய்யற வழக்கத்தை நான் பார்த்திருக்கேன் and இன்னைக்கு ஒரு படி அரிசி சமைக்கணும்னா if you have to அந்த ஒரு படி எடுத்து போட்டுட்டு அதுல இருந்து ஒரு பிடி ரைஸ் எடுப்போம் And I have seen my mother doing it. If she takes, if she had to cook one measure of rice, she would take a little and keep it aside. இப்பலுக்கா தெரியல எனக்கு. அது சொல்லாங்க பிடி ரைஸ் இதுக்கு கோயில் குட்டியாரு தலைமையில பெட்டி வச்சுட்டு வருவார் வீடு வீடா பிடி ரைஸ் And people used to collect all this fistful of rice. கடைசில அந்த பிடி ரைஸ் எல்லாம் பெரிய அசல ரைஸா மாறிரும். And this எத்தனையோ ஏழைகள் சாப்பிடுற பெரிய அசலத்துக்கு சாப்பாடாயிரும். And this is full of rice. And it is just a fistful. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் அந்த பிடி அரிசி கொடுத்தவங்கெல்லாம் இப்போ எங்கேயோ போயிட்டாங்க And those people who have given this fistful of rice, குடும்பங்கள் எங்கேயோ போயிடுச்சு சாப்பிட்றதுக்கு முன்னால கூட அந்த முதலாக அவர் ரட்சிக்கப்படாதவங்க தான் And these people are not கர்த்தருக்கு முதலாவது கர்த்தருக்கு முதலாவது It is for the Lord. ஒரு ஊழியர் மூன்று நாளாக பட்டினி கிடந்தார் And for three days, பயங்கர பட்டினி And I was hungry for பிள்ளைங்க பட்டினி The children were hungry. எல்லார தண்ணி குடிச்சிட்டு கிடக்குறாங்க. And people used to drink water. காதரிக்கிற ஆண்டவரே இரக்கம் செய்யும் பிள்ளைங்க எல்லாம் பட்டினியா கிடக்கு. And I used to cry to the Lord. மூணு நாள் பட்டினி. And we were hungry for 3 days. நாலாவது நாள் The fourth day பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய பிரபு வீட்ல ஒரு மேரேஜ். ஒரு பெரிய ஐஸ்ரோ வீட்ல மேரேஜ். And there was a marriage at the எதிர்பார்த்த கூட்டம் வரல. And the people whoever they expected they didn't turn up அங்க இருந்த ஒரு பாட்டி அம்மா and there was an old lady அங்க இருந்த ஒருவர் சொன்னாங்களா and she came அப்பா உங்களுக்கு புண்ணியமா போகும் அந்த பாஸ்டர் வரங்கற ஏழ ஒரு பாஸ்டர் இருக்காரா அவர் குடும்பத்துக்கு கொடுத்தனுப்பு உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் அப்படினா and they said why don't you give on to the pastor ஐயா கார் எடுத்து and the rich man சாப்பாடுலாம் ஏத்தி and the rich man brought all the food இவர் மூணு நாளாக ஆண்டவரே சாப்பாடு தாரு சாப்பாடு தாரு சும்மா சாப்பாடு And this pastor was been pleading for those இங்க பெரிய ராஜ சாப்பாடு வந்து வீட்டு முன்ன நிக்குது And now a lot of கதவ திறந்தாங்க நல்ல விருந்து சாப்பாடு
and there was a great feast. ரொம்ப ஆச்சரியமா போச்சு. And he was astonished. கர்த்தர் ஜெபத்தை விழுச்சுகிற கேட்டாரு. The Lord has answered my prayer. திடீர்னு கேட்டாராம், எப்படிங்க இங்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. And I asked, that person asked him, how did you come? பக்கத்துல marriage. There was a wedding there. நிறைய மிச்சம் ஆயிடுச்சு. There were leftovers. அந்த ஐயா கொடுத்தனுப்புறாங்க. And that person has sent everything. அவர் சொன்னாராம். And he, this person said, ஏன் ஆண்டவரே, my Lord, எச்சு சோறு தின்ற ஆண்டவர் இல்ல. The Lord will not eat whatever is left over. எச்சு சோறு தின்ற ஆண்டவர் இல்ல. My Lord doesn't eat the leftovers. எப்படி எடுத்துட்டு வந்தியோ, however you are brought, கார்ல ஏத்திட்டு போயிட்டாரு. Why don't you take it? என்னுடைய ஆண்டவர் முதற் பலனை ஏற்றுக்கொள்ளு. My Lord needs only the first fruit. நான் பட்டினியா கிடந்து செத்தாலும் சாவேன். If ever I have to die of hunger, let me die. இந்த பிச்சை சோறு சாப்பிட மாட்டேன். I will not eat of this food. நான் சொல்லுவேன், ஏன், why? ஆண்டவர் சொன்னார். The Lord said, உங்கள் முதல் தரமான நேரம் கர்த்தருக்கு. The prime time is for the Lord. ஏன் ஆண்டவர் அதிகாலமா தேட சொன்னாரு? Why is that the Lord said, seek me early in the morning? முதலாவது தேடுன்னு ஏன் சொன்னாரு? Why did he say first seek? நீ தேவனை தேடுறது முதலாவது தேடு. First seek the kingdom. உன் வாழ்க்கையில அத்தனை முதலிடத்தை வை. Everything you got to give first. தேவன் தான் உனக்கு முதலிடம். You got to give first preference. நீ முதலிடத்தை கொடுத்து பார். If only you give the first, உன் வீடு சமாதானமா. Your house shall be at peace. No second place. It will be at first. No third place. Man. The first place. It's the first place that you got to give to the Lord. ஆண்டவர் வாழ்க்கையில முதல் எடுத்து வச்சு பாரு. And it is the first place that you got to give to the Lord. தேடணுமா? கொடுக்கணுமா? You got to give. ஆராதிக்கணுமா? You got to worship. என்ன செய்யணும்? Whatever it may be. என் வாழ்க்கையில் முதல் இடம் இயேசுவுக்கே. The first place belongs to the Lord. முதல் இடம் இயேசுவுக்கே. The first place belongs to the Lord. நீ கொடுத்து பார். If only you give. சமாதானத்துக்கு நீ பாத்திரமா. You will dwell in peace. எல்லா கண்களை மூடுமா? Jesus. ஆவியானம் சந்திப்பாரா. May the Lord, may the Holy Spirit meet you. என் வார்த்தைகள் உங்களை ஒருவேளை வருத்தப்படுத்தி இருக்கலாம். My words could have been a bit harsh today. நான் உங்களை துக்கப்படுத்த வேண்டும் என்பதல்ல. It is not my intention to hurt you. உங்கள் வீடுகள் சமாதான தாபரங்களாய் மாற வேண்டும் என்றுள்ள வெறியிலே, வாஞ்சையிலே, வைராக்கியத்திலே நான் உங்களோடு பேசியிருக்கேன். Because I want your houses to be a house of peace. That is my longing. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வந்து இறங்குமானால், may the peace enter your houses. மகளுகிற முதல் மனுஷனாக நான் இருப்பேன். And I shall be the first person to offer to the Lord. எனக்கு தெரியும். I know. நான் பேசின மனித வார்த்தைகள் அல்ல. And it is not the word of human that I have spoken. கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். It is the God's word that I have delivered. உங்கள் வீடுகளில் உள்ள சமாதான கேடுகளை தயவு செய்து விலக்குங்கள். May you do away with all the evil in your house. தேவன் அருளுகிற சமாதானத்துக்கு உங்களை பாத்திரவான்களாக்குங்கள். May you be worthy of the peace that the Lord gives you. உங்கள் வீடு சமாதான தாபரமாய் மாறட்டும். May your house be a brother sister. உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ இல்லையோ, it is not that what you have. உங்கள் வீட்டில் ஒன்று இருக்க வேண்டும் என்று நான் கர்த்தரை நோக்கி கதறுகிறேன். And I cry unto the Lord that is the foremost thing that you need in your family. என்னுடைய விண்ணப்பத்தை தேவன் அறிவார். It is the peace. என்னுடைய கதறுதலை தேவன் அறிவார். The Lord knows my heart. இந்த அழிந்து போகிற ஆஸ்திகள் அல்ல. It is not the இந்த அழிந்து போகிற சொத்துக்கள் சுகங்களும் அல்ல. It is not the wealth which perish. இந்த அழிந்து போகிற வெள்ளியும் பொன்னும் அல்ல. It is not the gold or silver which perish. நான் வைத்து போகிறேன் என்று சொன்னாரே. He said, I am leaving behind. அந்த தேவ சமாதானம். And it is the peace. உங்கள் இருதயங்களை ஆளுக செய்யட்டும். May it govern your hearts. உங்கள் வீடுகளை ஆளுக செய்யட்டும். May it govern your families. உங்கள் வீட்டிலே இன்னைக்கு இயேசு பிரவேசிப்பாராக. If the Lord should enter your house. உங்கள் வீட்டிலே பிரவேசித்து இயேசு சொல்வாராக. May the Lord enter your house. நீங்கள் பயப்படாதிருங்கள். May you not be. நீங்கள் கலங்காதிருங்கள். May you not be troubled. சமாதானம் உண்டாவதாக. May there be peace in you. நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். In Jesus name I believe. இன்றையோடு. Certainly. இன்றையோடு. From today. எல்லா சமாதான கேடுகளும். All over evil that. உங்கள் வீட்டை விட்டு விலகுவதாக. May it leave your house. வீட்டை விட்டு விலகுவதாக. May it leave your house. சமாதானத்தின் தேவன். All of some the Lord of peace. உங்கள் வீட்டை ஆளுக செய்வார். May the Lord of peace govern your house. உங்கள் வீட்டை ஆளுக செய்வார். May the Lord govern your house.
உங்கள் வீட்டை ஆளுக செய்வாராக. The Lord of peace govern your house. அன்பின் ஆண்டவரே, Apostolic Heavenly Father, நீ சொன்ன வார்த்தைகளை நான் மறைக்காமல் சொல்லியிருக்கிறேன். Whatever you wanted me to speak, I have spoken, Lord. நீர் பரத்திலிருந்து இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர். That it is the people who have hurt your word. நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வீடும், the houses of your people, சமாதானமா தாபரமாய் மாற வேண்டும். May it become a peaceable habitation, Lord. தாவீது கேட்டது போல, even as David inquired, மதடியானுடைய வீடு, May the house of thy servant, என்றைக்கும் மக்குமன்பாய் இருக்கும்படி ஆசீர்வதித்தருளும். May you bless the house with the peace. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். May you bless the house with the peace of yours. எங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறவர்கள், whoever comes into the house, கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய, May they become the blessed. அந்த தேவ சமாதானத்தை, May they enjoy the peace. காண வேண்டும். May they see the peace. அறிய வேண்டும். And may they know the peace. அறிய வேண்டும். And may they உதவி செய்யும் ஆண்டவரே. Help us, Lord. உதவி செய்யும் ஆண்டவரே. May you help us, Lord. தயவு செய்து உதவி செய்யும். Please help us, Lord. இன்றையோடு எங்கள் வீடுகளிலே சத்துரு கொண்டு வருகிற சமாதான கேடுகள் விலகும்படி, All the peace breakers, may it leave us. ஒப்பு கொடுக்கிறேன். We commit our lives. நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காப்பீரா. May you protect us and bless us, Lord. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி, May your face shine upon எங்கள் மேல் கிருபையாய் இருப்பீராக. Be merciful unto us. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி, உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக, 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 உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. Lord Jesus, thank you, Lord. Lord Jesus, thank you, Jesus. உம்முடைய சமாதானத்தை, May your peace be commanded, Lord. Amen. Amen, Jesus. Amen. Thank you, Lord. Amen.